Thank you, Jesus. Thank you, Jesus. Thank you, Lord. Stotram Devani. Stotram. 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 The Nyati Karamai, the Kalaili, Deva Makalaga, Avaravargal Tangal Tangal Ilatili, Kudi Rukre in the Velailu, Deva Avianavar Namadiya, Matilavar Asivadagra, Ungal Vidagalile, Ningal, Yiruvarai Muvarai Kudi Rukre in the Neretile, Karthurde Avianavar, Ungal Matilirkar, our Namatilirkar. விசேஷமாக இந்த ஞாயிற்றுக்கிழமையானது இந்த மாதத்தின் கடைசி ஒரு கர்த்தருடைய நாளாக இது இருக்கின்றபடியினாலே இந்த விசேஷித்த இந்த ஞாயிற்றுக்கிழமை காலை ஆராதனையை இந்த 26ஆம் தேதி ஏப்ரல் மாதம் நிகழக்கூடிய இந்த ஆராதனையை கர்த்தர் நமக்கு ஆசீர்வதித்து தந்தருளும்படி நம் யாவரும் இருக்கின்ற இடத்திலே நிலையிலே நம் கண்களை மூடி நாம் ஜெபிப்போமாக எங்கள் அன்பின் பரிசுத்தமுள்ள பரலோக தகப்பனே மிக சிறந்த ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு ஏப்ரல் மாதத்தை நீரங்களுக்கு தந்து இந்த ஏப்ரல் மாதத்திலும் கடைசி கர்த்தருடைய நாளிலே கர்த்தருடைய பிள்ளைகளாக அவரவர்கள் தங்கள் தங்கள் இல்லங்களிலே இந்த டெக்னாலஜியை யூஸ் பண்ணி உம்மை மகிமைப்படுத்த ஆராதிக்க இந்த காலையில் நீர் தந்த இந்த நல்ல தருணங்களுக்காய் வாய்ப்புகளுக்காய் இதயபூர்வமான நன்றிகளை நாங்கள் செலுத்துகின்றோம் தகப்பனே இந்த ஆராதனையிலே உம்முடைய மகிமை வெளிப்படட்டும் பாடப்படுகிற பாடல்கள் ஸ்தோத்திர கீத ஆராதனைகள் துதி ஸ்தோத்திர வழிகள் தூதுகள் என்று ஒவ்வொரு பகுதியிலும் தேவனுடைய தேவரகமான மகிமைகள் வெளிப்பட வேண்டுமென நன்மையும் செம்மையுமான கரங்களிலே எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கின்றோம் என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த இடமா இருந்தாலும் அந்த இடத்தில் கடந்து வந்து நான் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன நல்ல கர்த்தர் அவரவர்கள் தங்கள் தங்கள் இல்லங்களிலே இருந்து ஆராதிக்கிற இந்த நிலையிலும் பரலோக தேவனாகிய கர்த்தர் கடந்து வந்து உம்முடைய ஆசீர்களை ஆராதனையிலே பங்கு கொள்ளுகிறவர்களுக்கு விசேஷித்த வண்ணமாக நீர் பொழிந்தருள வேண்டுமென உம்முடைய மகா பரிசுத்தமுள்ள கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆராதனை முழுவதையும் ஆவிக்குள்ளாய் அபிஷேகத்துக்குள்ளாய் நிறைவின் சம்பூர்ணங்களுக்குள்ளாய் கர்த்தருடைய கிருபையின் தயவுகளுக்குள்ளாய் பங்கு கொண்டது நல்லது என்று சொல்லக்கூடிய திருப்தியாய் என் தேவன் நடத்தி கொடுக்க வேண்டுமென நல்ல செவையான கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் எங்களைப் போல இந்த காலையிலே தேசம் எங்கெங்கிலும் நடந்து கொண்டிருக்கிற இந்த ஆன்லைன்ல நடந்து கொண்டிருக்கிற ஆராதனைகளையும் இல்லங்களிலே பங்கு கொள்ளுகிற தேவ மக்களையும் விசேஷ ரகமாக நீர் ஆசீர்வதித்து தமது உன்னத நாமத்திற்கு நீர் மகிமை வர பண்ணீர்ல வேண்டுமென இயேசு கிறிஸ்துவின் ஆசீர்வதிக்கப்பட்ட நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே ஆமீன் இந்த நாளிலும் நாம் கர்த்தரை பாட போகின்றோம் இந்த காலையிலே கரங்களை தட்டி சந்தோஷமா ஸ்தோத்திரமா மகிழ்ச்சியா அல்லேலூயா ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான் ஆராதனை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான் நமக்கெல்லாம் தெரிந்த ஒரு பாடல் ஒரு பழைய பாடல் உற்சாகமா சந்தோஷமா கைகளை தட்டி நாம் பாட போகின்றோம் அல்லேலூயா ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான் ஆராதனை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான் அல்லேலூயா ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான் ஆராதனை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான் அப்பா அப்பா உங்களுக்கு தான் அப்பா அப்பா உங்களுக்கு தான் அல்லேலூயா ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான் ஆராதனை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான் அப்பாவுக்கு அப்பா அப்பா உங்களுக்கு தான் அப்பா அப்பா உங்களுக்கு தான் ஏபி
நேசரே பிநேசர் இதுவரை உதவி செய்தீர் இதுவரை உதவி செய்தீர் இதுவரை உதவி செய்தீர் கையத்தட்டி அல்லேலூயா ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு ஆராதனை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு அப்பா அப்பா உங்களுக்கு அப்பா அப்பா உங்களுக்கு பரிசுத்த பரிசுத்த பரலோக ராஜாவே சேர்ந்து பரிசுத்தர் நீரே பரிசுத்தர் பரலோக ராஜாவே பரலோக ராஜாவே பரிசுத்த பரிசுத்த பரலோக ராஜாவே பரிசுத்த பரிசுத்த அல்லேலூயா ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு ஆராதனை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு அப்பா அப்பா உங்களுக்கு அப்பா அப்பா உங்களுக்கு எல்லாம் வல்லவரே எல்ஷடா எல்லாம் வல்லவரே எல்லாம் வல்லவரே எல்ஷடா எல்லாம் வல்லவரே எல்ஷடா எல்ஷடா அல்லேலூயா ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு ஆராதனை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு அப்பா அப்பா உங்களுக்கு அப்பா அப்பா உங்களுக்கு யெகோவா யெகோவா ஈரே எல்லாம் பார்த்து கொள்வீ யெகோவா ஈரே எல்லாம் பார்த்து கொள்வீ எல்லாம் பார்த்து கொள்வீ யெகோவா ஈரே எல்லாம் பார்த்து கொள்வீ யெகோவா ஈரே அல்லேலூயா ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு ஆராதனை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு அப்பா அப்பா உங்களுக்கு அப்பா அப்பா உங்களுக்கு இயேசு அப்பா அப்பா உங்களுக்கு அப்பா 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 உங்களுக்கு ஒவ்வொருவரும் சொல்லலாம் ஒவ்வொருவரும் சொல்லலாமா ஒவ்வொருவரும் சொல்லலாமா அப்பா அப்பா உங்களுக்கு தான் இந்த காலையிலே எங்கள் ஆவி ஆத்மா சரீரங்களை முழுவதுமாய் அர்ப்பணித்து ஆவியோடும் முழு பலத்தோடும் எங்களை முழுமையாய் உம்முடைய மகத்துவம் உள்ள பிரசன்னத்திலே ஒன்றரை கலக்க பட ஒப்பு கொடுத்து எல்லா துதிகளும் கணங்களும் மகிமைகளும் அப்பா எங்கள் நல்ல தகப்பனே
உமக்கே நாங்கள் செலுத்துகிறோம். அல்லேலூயா. அப்பாவை ஆராதிப்பது எவ்வளவு பெரிய அற்புதமான ஒரு பாக்கியம் இந்த காலையிலே நமக்கு. நம்முடைய வாழ்விலே, நம்முடைய எல்லா சூழ்நிலைகளிலேயும் நமக்கு தெரிந்திருக்க வேண்டிய ஒரு காரியம், நாம் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம், நாம் புரிந்து கொள்ள வேண்டிய காரியம் என்று ஒரு காரியம் இருக்குமே. ஆனால் அது என்ன காரியம் என்றால், நாம் கைவிடப்பட்டவர்கள் அல்ல, நாம் தனித்து விடப்பட்டவர்கள் அல்ல, நாம் ஒதுக்கப்பட்டவர்கள் அல்ல, நாம் அனாதைகளும் அல்ல. ஏன்னா நாம் அனைவருக்கும் ஒரு நல்ல அன்புள்ள அப்பா இருக்கிறாரு, நம் அத்தனை பேருக்கும் ஒரு பாசமுள்ள ஒரு டேடி இருக்கிறாரு, நம் அத்தனை பேருக்கும் நேசமுள்ள ஒரு பிதா இருக்கிறாரு, நம்மை வாரி அனைத்து முத்தமிடுகிற ஒரு செல்ல தகப்பன் நமக்கு இருக்கிறார் என்ற அசைக்க முடியாத ஒரு தெய்வீக மனநிலை தேவ மக்களாகிய நமக்கு என்றென்றும் எப்பொழுதும் எந்த காலத்திலையும் இருக்க வேணும். வாழ்வில் எதிர்பாராத பல வகையான சோகங்கள், சோதனைகள், வேதனைகள், துன்பங்கள், துயரங்கள், நெருக்கங்கள், கலக்கங்கள், காயங்கள், கண்ணீர்கள் வரும்பொழுது ஏன் அநேகர் அதிலே மூழ்கி விடுகிறார்கள் என்று சொன்னால், அவர்களுக்கு ஒன்று புரியவில்லை, நமக்கு ஒரு டேடி இருக்கிறாரு, நமக்கு ஒரு அப்பா இருக்கிறாரு, நம்மை புரிந்து வைத்த ஒரு தகப்பன் இருக்கிறாருன்னு அநேகருக்கு புரியாதபடியினால்தான் தங்களுடைய சோதனைகளிலும் கண்ணீரிலும் சோர்விலும் முழுவதுமாக அமிழ்ந்து போய் அதிலே கவனம் செலுத்தி வாழ்க்கையை வெறுத்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நாம் இன்றைக்கு வெறுத்து வாழ வேண்டியது இல்லை, நாம் தேவனை நேசித்து வாழ முடியும். அந்த அளவுக்கு நம் மீது அக்கறை கொண்ட, அன்பு கொண்ட, பாசம் கொண்ட, அரவணைக்கிற, தாங்குகிற, சுமக்கிற ஒரு நல்ல தகப்பன் இருக்கிறார். ஆகவே அத்தனை பேரும் ஒரு மலர்ந்த முகமாய் இதய சந்தோஷ நிறைவோடு கைகளை உயர்த்தி அப்பாவை பார்த்து, தகப்பனே, தந்தையே, தலை நிமீர செய்பவர் நீரே. நம்ம எல்லாரும் சேர்ந்து பாட போறோம். சங்கீதக்காரன் சொல்லுகிறான், அப்சலோமின் நிமித்தம், தன் சொந்த மகனின் நிமித்தம் பல அவலட்சணங்கள், அவமானங்கள் அவனுடைய வாழ்வில் ஏற்பட்ட பொழுது துரத்தப்படுகிற, பயமுறுத்தப்படுகிற, உயிரை பிடித்துக் கொண்டு ஓடுகிற அப்படிப்பட்ட சூழ்நிலையில மூன்றாம் சங்கீதத்தில் அவர் சொல்லுகிறார், எனக்கு ஒரு அப்பா இருக்கிறாரு, எனக்கு ஒரு தகப்பன் இருக்கிறாரு. இந்த உலகத்திலே பல விஷயங்கள் தலைகுனிவை ஏற்படுத்தினாலும் என் தலையை உயர்த்துகிற ஒரு தேவன் இருக்கிறாருன்னு நான் சொல்லுகிறேன். இந்த காலையில உங்கள் தலையை உயர்த்துகிற ஒரு தகப்பன் இருக்கிறார். அந்த புரிதலோடு, தகப்பனே, தந்தையே, தலை நிமீர செய்பவர் நீரே. தகப்பனே, தந்தையே, தலை நிமீர செய்பவர் நீரே. கேடகம் நீரே, மகிமையும் நீரே. தலை நிமீர செய்பவர் நீரே. கேடகம் நீரே, அமேன். தலை நிமீர செய்பவர் நீரே. தலை நிமீர செய்பவர் நீரே. தலை நிமீர செய்பவர் நீரே. தகப்பனே, தந்தையே, தலை நிமீர செய்பவர் நீரே. சேர்ந்து பாடுவோமா? தகப்பனே, தந்தையே, தலை நிமீர செய்பவர் நீரே. எதிரிகள் எவ்வளவாய் பெருகிவிட்டனர், எதிர்த்தெழுவோர் எத்தனை மிகுந்து விட்டனர். எதிரிகள் அது ஒரு பக்கம் பெருகினாலும், எதிர்ப்பான சூழ்நிலைகள் மிகுதி ஆனாலும், ஆனாலும் சோர்ந்து போவதில்லை, தளர்ந்து விடுவதில்லை. சொல்லுங்களேன், நான் சோர்ந்து போக மாட்டேன், நான் தளர்ந்து போக மாட்டேன். காரணம், தகப்பன் நீர் தாங்குகிறீர்,
என்னை தள்ளாட விட மாட்டீ. சொல்லுவோம் தகப்பன்னீர் தாங்குகிறீ. என்னை தள்ளாட விட மாட்டீ. கேடகம் நீரே, மகிமையும் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. கேடகமே ஓ, தலை நிமிர செய்பவர் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. தகப்பனே தந்தையே, தலை நிமிர செய்பவர் நீரே. தகப்பனே தந்தையே, படுத்துறங்கி மகிழ்வுடனே விழித்தெழுவேன், ஏனெனில் கர்த்தர் என்னை ஆதரிக்கின்றீர். படுத்துறங்கி மகிழ்வுடனே விழித்தெழுவேன், பாடுங்களேன், ஏனெனில் கர்த்தர் என்னை ஆதரிக்கின்றீர். சொல்லுவோம், அச்சம் இல்லையே, பயமும் இல்லையே, அச்சமில்லையே, சொல்லுங்க கலக்கமில்லையே, வெற்றி தரும் கர்த்தர் என்னோடு, தோல்வி என்றும் எனக்கில்லையே, வெற்றி தரும் கர்த்தர் என்னோடு, தோல்வி என்றும் எனக்கில்லையே. கேடகம் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. கேடகம் நீரே, மகிமையும் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே, தலை நிமிர செய்பவர். அல்லேலூயா, அல்லேலூயா, நிமிர நீரே. கைய உயர்த்தி தகப்பனே தந்தையே, தலை நிமிர செய்பவர் நீரே. அப்பாவே எங்கள் பிதாவே, தலை நிமிர நீரே. ஒன்றுக்கும் நான் கலங்காமல் ஸ்தோத்தரிப்பேன், அறிவு கெட்டா பேரமைதி பாதுகாக்குதே. பாடுவோம், ஒன்றுக்கும் நான் கலங்காமல் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம், அறிவு கெட்டா பேரமைதி பாதுகாக்குதே. நீர் விரும்பத்தக்கவை, தூய்மையானவை, விரும்பத்தக்கவை, தூய்மையானவை, அவைகளையே தியானம் செய்கின்றேன், தினம் அறிக்கை செய்து ஜெயமெடுப்பேன். சொல்லுவோம், அவைகளையே தியானம் செய்கின்றேன், தினம் அறிக்கை செய்து ஜெயமெடுப்பேன். கேடகமே, கேடகம் நீரே, கையத்தட்டி தலை நிமிர செய்பவரே சொல்லி, கேடகம் நீரே, தலை நிமிர, தலை நிமிர செய்பவர் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. தகப்பனே தந்தையே, தலை நிமிர செய்பவர் நீரே. தகப்பனே தந்தையே, என் தலை, சொல்லுங்க நம்ம தலை, நிமிர செய்பவர் நீ. தலை
வைப்பதற்கு பல ஆயிரம் சந்தர்ப்பங்கள் வாய்ப்புகள் தருணங்கள் நபர்கள் இருந்தாலும் நம் தலையை உயர்த்துவதற்கு ஒரு தேவன் இருக்கிறார். நீங்கள் துவண்டு போவதில்லை, தலை கவிழ்ந்து போவதில்லை, நீங்கள் ஒரு நாளும் மனம் முறிவடைவது இல்லை. காரணம், தலை நிமிர செய்கிற கர்த்தர். நம்முடைய ஒரு மனிதனுடைய அடையாளமே அந்த தலை தான் பாருங்க. அதான் நம்ம ஐடி கார்டுலலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா உச்சன் தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் உருப்பட்ட உறுப்புகள் இருக்கு உடம்புல. ஆனால் அந்த ஐடி பாருங்க, அந்த ஓட்டர் ஐடி, ஆதார் ஐடி, என்னென்ன ஐடி வச்சுருக்குமோ எல்லாத்துலேயும் தலை தான் ஃபோட்டோவாக போட்டு வச்சுருக்கோம். கை அதில் இல்லை, கால் இல்லை, எதுவுமே இல்லை, தலை தான் இருக்குது. ஏன்னா தலை தான் ஐடென்டி, அடையாளம். நான் சொல்லுகிறேன், ஒரு மனிதனுடைய அடையாளமே அவனுடைய தலை. தேவன் என்ன பண்ணுறாருன்னா அதை உயர்த்துறாரு. உங்கள் வாழ்வின் அடையாளமே நீ வருகிற நாட்களிலே மாற்றி அமைக்கப்பட போகிறது என்பதை நான் விசுவாசத்தோடு உங்களுக்கு நான் அறிவிக்கின்றேன். நம்புங்கள், சோர்ந்து போகாதிருங்கள். ஏன்னா உங்களுடைய தராதரத்தை வைத்து, உங்கள் தகுதியை வைத்து, உங்கள் ஆற்றலை வைத்து உங்கள் தலை உயர்த்தப்பட போவதில்லை. நாம் நம்பியிருக்கிற நம்முடைய தகப்பன் மூலமாய் நம்முடைய தலை உயர்த்தப்பட போகிறது. ஆயிரம் காரியங்கள் நிகழ்ந்தாலும் அஞ்சாதிருங்கள். ஆண்டவர் நம்மை தலை சிறந்தவர்களாய் நிலைநிறுத்த அவர் சித்தம் கொண்டிருக்கிறார். இந்த பூமியிலே நாம் பார்க்கிறோம், அநேகருக்கு நல்ல தகப்பன்மார்கள் இல்லை. சில குடும்பத்தில் சில பிள்ளைங்கள்லாம் விசாரிக்கும் போது அவங்க சொல்கிறாங்க, எங்கள் டேடி இருக்காரு, அப்பா இருக்கிறாரு, ஆனால் அவர் எங்கே இருக்காருன்னு எங்களுக்கே தெரியாது. எந்த ஊரில் இருக்கிறாரு, எந்த நாட்டில் இருக்கிறாருன்னு எங்களுக்கே தெரியாது. ஆனால் உயிரோடு தான் இருக்கிறாரு, எங்களுக்கும் அவருக்கு எந்த சம்மந்தமே இல்லைன்னு சொல்லக்கூடிய பிள்ளைகளெல்லாம் நான் கேட்டிருக்கேன், விசாரிச்சிருக்கேன், கேள்விப்பட்டிருக்கேன். பாருங்க, அப்படிப்பட்ட தகப்பன்மார்கள் இந்த உலகத்தில் உண்டு. உயிரோடு இருப்பாங்க, ஆனால் அந்த பிள்ளைங்களுக்கும் அந்த குடும்பத்துக்கும் எந்த தொடர்பும் இருக்காது. அப்படிப்பட்ட தகப்பன்மார்கள் இந்த உலகத்தில் உண்டு. சிலருடைய தகப்பன்மார்கள் இருக்கிறாங்க, அவங்க எப்படி இருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா வீட்டில் தான் இருப்பாங்க, கூட தான் இருப்பாங்க, அப்பாவாக இருப்பாங்க, ஆனால் அவர்களால் அந்த குடும்பத்திற்கு எந்த பயனும் இருக்காது, தன் பிள்ளைகளுக்கு எந்த பிரயோஜனமும் இருக்காது. அவர் கூட இருந்தாலும் அவரால் ஒரு எந்த ஒரு பெரிய ஆற்றலோ அந்த குடும்பத்தை தாங்கக்கூடிய அளவுக்கு சோர்ஸோ பலனோ வசதி வாய்ப்புகளோ எப்படிப்பட்ட ஆற்றலும் இல்லாத ஒரு பலன் குறைந்த தகப்பன்மார்கள் சில பேருக்கு உண்டு. சில பேரை நீங்கள் விசாரித்து பார்த்தா உண்மையாகவே எழுத்தின்படி அவர்களுடைய தகப்பன்மார்கள் இந்த உலகத்தை விட்டு போயிட்டாங்க. நல்ல தகப்பன்மார்கள் இருப்பது, இருக்கக்கூடிய குடும்பங்களை காண்பது என்பது அரிதான ஒரு விஷயமாக இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் நான் சொல்லுகிறேன், உங்களுக்கும் எனக்கும் ஒரு நல்ல தகப்பன் உண்டு, நல்ல ஒரு தகப்பன் உண்டு. அந்த தகப்பனை தான் இந்த காலையிலே நாம் ஆராதிக்க போகிறோம். அந்த அப்பாவை தான் நம்ம ஆராதிக்க போகிறோம். நம்ம மேலே அன்பு வைத்திருக்கிற, நம்மளுடைய உணர்வுகளை புரிந்து வைத்திருக்கிற, நம்மை அறிந்து வைத்திருக்கிற, நமக்காக யாவையும் செய்து முடிக்கிற அந்த நல்ல அப்பாவை நம்ம ஆராதிக்க போகிறோம். எல்லாரும் சேர்ந்து வாயை திறந்து சொல்வீங்களா, நமக்கு ஒரு தகப்பன் உண்டு, அவரே நம் தெய்வம், எல்லாமே அவரில் இருந்து வந்தன, என்னாலும் உமக்குத்தானே ஆராதனை, என்னாலும் உமக்குத்தானே ஆராதனை. சேர்ந்து, நமக்கு ஒரு தகப்பன் உண்டு, அவரே நம் தெய்வம், எல்லாமே அவரில் இருந்து வந்தன, என்னாலும் உமக்குத்தானே ஆராதனை, என்னாலும் உமக்குத்தானே ஆராதனை. நமக்கு ஒரு தகப்பனுண்டு, அவரே நம் தெய்வம், எல்லாமே அவரில் இருந்து வந்தன, என்னாலும் உமக்குத்தானே ஆராதனை, என்னாலும் உமக்குத்தானே ஆராதனை. இரக்கம் நிறைந்த தந்தை அவர், ஆறுதல் அனைத்திற்கும் ஊற்று அவர். சொல்வோம், இரக்கம் நிறைந்த தந்தை அவர், ஆறுதல் அனைத்திற்கும் ஊற்று அவர், கணவனை இழந்தவர்க்கு காப்பாளர் நீர்தானையா, கணவரை இழந்தவர்க்கு காப்பாளர் நீர்தானையா. அப்பா அப்பா தகப்பனே கூப்பிடுவோம், அப்பா அப்பா தகப்பனே என்று கூப்பிடுவோம்.
நமக்கொரு தகப்பனுண்டு, அவரே நம் தெய்வம், எல்லாமே அவரில் இருந்து வந்தன. என்னாலும் உமக்கு தானே ஆராதனை. அப்பா 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 நமக்கொரு தகப்பனுண்டு, சொல்வோமே அவர் தெய்வம், எல்லாமே அவரில் இருந்து வந்தன. என்னாலும் உமக்கு தானே ஆராதனை, என்னாலும் உமக்கு தானே ஆராதனை. குழந்தையாய் இருந்த போது நேசித்திரே, எகிப்தில் இருந்து என்னை அழைத்து வந்தீர். குழந்தையாயிருந்த போது நேசித்தீரே, எகிப்தில் இருந்து என்னை அழைத்து வந்தீர். கரங்களை பிடித்து கொண்டு நடக்க பழக்குகிறீர், கரங்களை பிடித்து கொண்டு நடக்க பழக்குகிறீர். அப்பா அப்பா தகப்பனே என்று கூப்பிடுவோம், அப்பா அப்பா தகப்பனே என்று கூப்பிடுவோம். நமக்கொரு தகப்பனுண்டு, அவரே நம் தெய்வம், எல்லாமே அவரில் இருந்து வந்தன. என்னாலும் உமக்கு தானே ஆராதனை, என்னாலும் உமக்கு தானே ஆராதனை. நமக்கொரு டாடி உண்டு, அவரே நம் டாடி, எல்லாமே அவரில் இருந்து வந்தன. இந்த காலையில என்னாலும் அவருக்கே ஆராதனை, என்னாலும் அவருக்கே ஆராதனை. இவர் நல்ல டாடி, இவர் நல்ல தகப்பன், மனப்பூர்வமாய் நம்மை நேசிக்கிற தகப்பன், நம்மை மன்னித்த தகப்பன். தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குறது போலவே கர்த்தர் அவருடைய பிள்ளைகளாகிய நமக்கு இரக்கம் காண்பிக்கிறவராய், அன்பு காட்டுகிறவராய், அரவணைக்கிறவராய் இருக்கிறார். வீட்டில் இருக்கிறது தேவனை ஆராதிக்கிற இந்த நேரத்தில் ஒவ்வொருவரும் தயவு செய்து வாயை திறந்து அப்பான்னு கூப்பிடுங்களே, அவர் அப்பான்னு கூப்பிடுங்களே, அவர் டேடின்னு கூப்பிடுங்களே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சில பேர் நைனான்னு கூப்பிடுறீங்களா, கூப்பிடுங்க, நைனான்னு கூப்பிடுங்க. உங்கள் லாங்குவேஜில் என்னதான் உங்களுக்கு பிடிக்குமோ அப்படின்னு சொல்லி கூப்பிடுங்க, அது அவர் விரும்புகிறா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. மோசே ஒரு பட்சிக்கிற அக்னி கொண்ட ஒரு தேவனை காண்பித்து கொடுத்தார். தாவீதும் அப்படித்தான். தீர்க்கதரிசிகள் கோபமுள்ள எரிச்சலுள்ள ஒரு தேவனை மனு மக்களுக்கு காண்பித்துக் கொடுத்தார்கள். ஆனால் கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவோ ஒரு அன்புள்ள தேவனை நமக்கு காண்பித்துக் கொடுத்தார். அந்த கிறிஸ்து தான் சொல்லுகிறார், பரமண்டலங்களில் இருக்கக்கூடிய எங்கள் தகப்பனே, எங்கள் பிதாவே. அப்படின்னா எனக்கு பிதாவே என்று இயேசு கிறிஸ்து சொல்லாமல் எங்கள் பிதாவே என்று சொல்லுகிறார். ஆனபடினால் இயேசு கிறிஸ்துவுக்கு மட்டுமல்ல, அவர் மூலமாய் தேவனை தொழுது கொள்ளுகிற அனைவருக்கும் அவர் தகப்பனாகவே இருக்கிறார். இந்த காலையிலே ஆராதிக்கிற இந்த நேரத்தில் வாயை திறந்து நல்ல டேடி மக்கு ஸ்தோத்திரன்னு வாயை திறந்து சொல்வீங்களா? நல்ல டேடி நாங்களும் மகிமைப்படுத்துகிறோம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. அப்பா எங்கள் அன்புள்ள தகப்பனே, உமக்கு நன்றி தகப்பனே. இந்த நாள் வரைக்கும் எங்களை தாங்குகிறீரே, சுமக்கிறீரே, போஷிக்கிறீரே, அரவணைக்கிறீரே, ஆதரிக்கிறீரே. நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். நல்ல ஸ்தோத்திரம் பண்ணலாமா? நல்ல வாய்களை திறந்து கர்த்தர ஸ்தோத்திரம் பண்ணலாமா? ஆவில நிரம்பி அந்நிய பாஷைகளை பேசி கர்த்தர ஸ்தோத்திரம் பண்ணலாமா? நல்ல கைகளை திட்டி கர்த்தர ஸ்தோத்திரம் பண்ணலாமா? இதயபூர்வமான ஸ்தோத்திரங்களை டேடிக்கு நம்ம செலுத்தலாமா? ஸ்ரீகரமா ஹந்துரு இந்த காலையிலே அவருடைய கண்கள் நம்மேல் நோக்கமாக இருக்கிறது. இந்த காலையில் மட்டுமல்ல, நீங்கள் அவரை காணாவிட்டாலும் அவருடைய கண்கள் உங்கள் மேல் தான் நோக்கமா இருக்கிறது. உங்களை பாதுகாக்க, உங்களை அரவணைக்க, உங்களை நேசிக்க, உங்கள் தேவைகளை சந்திக்க, உங்களை சுமக்க. எப்படி ஒரு தகப்பனுடைய கண்கள், தாயினுடைய கண்கள் தன்னுடைய சிறு பிள்ளையை நோக்கி பார்த்து கொண்டிருப்பது போலவே கர்த்தருடைய கண்கள் உங்களையே தான் நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறது. அது நமக்கு தெரியாதபடினால்தான் நாங்கள் ஆய்க்கிறோம், அது நமக்கு புரியல.
அவரெல்லாம் நம்மளை கண்டுப்பாரா, அவரெல்லாம் நம்மளை சட்டை பண்ணுவாரா என்ற மாதிரி பலருக்கு சந்தேகங்கள் எழும்பிக் கொண்டிருக்கிறது. நம்புங்கள், அவர் உங்களை நோக்கி பார்க்கிறார். நம்புங்கள், அவர் உங்கள் மேல் கண்ணோக்கமாயிருக்கிறார். நம்புங்கள், ஆராதியுங்கள், அவரை மகிமைப்படுத்துங்கள், அவரை ஸ்தோத்திரியுங்கள். அவர் என்றென்று உங்கள் மேல் அக்கறை உள்ளவராக இருக்கிறார். ஆதியாகமத்தின் புஸ்தகத்தை நம்ம வாசிக்கும் பொழுது வேதம் சொல்லுகிறது, 16 ஆகார் சாராள் மூலமாய் கடினமாய் நடத்தப்படுகிறாள். கைவிடப்படுகிற அனுபவம், ஆதரவாய் இருக்கக்கூடிய ஆபிரகாமும் விசாரிக்கவில்லை, ஓடி போகிறாள், வனாந்தரத்தில் அலைந்து திரிகிறாள். இந்த நேரத்தில் கர்த்தர் அவளை சந்திக்கிறார். பாருங்க, சந்திக்கும் பொழுது இவள் சொல்லுகிறாள், என்ன சொல்றாருன்னா, என்னை கண்டவரை நானும் கண்டேன். 16:13 சொல்றா, என்னை காண்பவரை நானும் இவ்விடத்தில் கண்டேன். இவளுக்கு தெரியல, ஆபிரகாம் தான் நமக்கு எல்லாம் போல இருக்கு, இந்த அடிமைத்தன வாழ்க்கை தான் போல இருக்கு நமக்கு, வேற யார் இருக்கா நமக்குன்ற மாதிரி தான் இவன் நினைச்சுக்கிட்டு இருக்கா. நீங்க கூட யோசிச்சுட்டு இருந்திருப்பீங்க, அவள்தான் வாழ்க்கை போல இருக்கு, இவங்களதான் சார்ந்து வாழணும் போல இருக்கு, வேற எந்த ஏதுக்களும் நமக்கு இல்ல என்ற மாதிரி தான் நீங்க யோசிச்சுட்டு இருக்கலாம். ஆனால் ஒன்றை நான் சொல்லுகிறேன், நீங்கள் காணாவிட்டாலும் உங்களை காண்கின்ற ஒரு தகப்பன் உண்டு. இதுவரைக்கும் நீங்க அவர் அறியாம இருக்கலாம், ஆனா இன்றைக்கு அறிந்து கொள்ளுங்கள், இந்த காலையிலே உங்களை காண்கின்ற ஒரு கர்த்தர் இருக்கிறார், உங்கள் கண்ணீரை துடைக்கிற ஒரு ஆண்டவர் இருக்கிறார். எப்படிப்பட்ட அடிமைத்தனத்தின் நுகத்தினின் மூலமாய் அழுத்தப்பட்டாலும், அவதிக்குள்ளாக்கப்பட்டாலும், உங்கள் அழுத்தங்களை ஆனந்தமாய் மாற்றக்கூடிய ஒரு நல்ல தகப்பன் இருக்கிறார். ஆகார் கண்டது போல இன்றைக்கு மெய்யாகவே அவருடைய மகிமையை காண்பீர்கள், அவருடைய நன்மையை காண்பீர்கள். என்ன, அவருடைய அழகான கண்கள் உங்களையே பார்த்துக்கிட்டு இருக்கு. அவருடைய அழகான கண்கள் உங்களை பார்த்துட்டு இருக்கிறதுனால உங்க லைஃப் முடிஞ்சு போல, உங்க வாழ்க்கை தோற்று போகல, நீங்க வெட்கப்பட்டு போகல. இந்த தேசத்தில் இருக்கக்கூடிய பாதகமான நிலையும், அல்லது கொரோனா வைரஸ் கிருமியினுடைய நோய் தொற்றுதலை நிமித்தமாக ஏற்பட்டிருக்கக்கூடிய பாதிப்புகளோ உங்களை முடக்கிவிட முடியாது. அவருடைய கண்களிலே உங்களுக்கு கிருபை கிடைத்திருக்கிறபடியினால், எவரும் உங்கள் சோகங்கள், தனிமைகள், பிரச்சனைகள் அறியாமல் இருந்தாலும் உங்களை காண்கின்ற ஆண்டவர் எல்லாவற்றையும் அறிந்தவராய் இருக்கிறபடியினால் அவரை நோக்கி பார்த்து, எவரும் புரியாத என்னை நன்றாய் புரிந்து உன் குறித்த நல்ல நேசரே, எவரும் புரியாத என்னை முன்பே புரிந்து உன் குறித்த நல்ல நேசரே, அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். யாரும் அறியாத என்னை நன்றாய் அறிந்து தேடி வந்த நல்ல நேசரே சொல்வோம். யாரும் அறியாத என்னை நல்லா அறிஞ்சு வச்சு தேடி வந்த நல்ல நேசரே, உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று உயிர் வாழ்கின்றே. உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். உம்மழகான கண்கள் முடிந்ததென்று தூக்கேறியப்பட்ட என்னை வேண்டுமென்று
சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே, தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டுமென்று சொல்லி சேர்த்து கொண்ட தூக்கேறியப்பட்ட என்னை லோரானி அந்தரோ சேர்த்து கொண்ட நல்ல நேசரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. திறந்து இதயபூர்வமாய் ஒரு அர்ப்பணிப்போடு முழு மனதோடு அவருக்கு அர்ப்பணித்து உம்மை நேசிக்கிறோம் டாடி. ஓ, என்னை கண்டவரை நான் இன்றைக்கு கண்டுகொண்டேன். காலத்திலே ஆகாரின் உதவி ஆபிரகாமின் குடும்பத்திற்கு தேவைப்பட்டது. ஒரு காலத்திலே ஆபிரகாமுக்கும் சாராளுக்கும் ஆகாரின் உதவிகள் அவசியமா இருந்தது. ஆனா அதே குடும்பத்துக்கு இன்னைக்கு ஆகார் வேண்டாம். துரத்தப்படுகிறாள், நசுக்கப்படுகிறாள், வெறுக்கப்படுகிறாள், தூக்கி வீசி எறியப்படுகிறாள். ஆனா எத்தனை குடும்பங்கள் உங்களை நேசித்து இன்னைக்கு அத்தனை குடும்பங்களும் வெறுத்தாலும், எத்தனை நண்பர்கள் உங்களை நேசித்து அத்தனை நண்பர்களும் உங்களை வெறுத்தாலும், எத்தனை உறவுகள் உங்களை நேசித்து அத்தனை உறவுகளும் நீங்கள் வேண்டாம் என்று தூக்கி எறிந்தாலும், தாயின் கருவிலே உருவாக்கும் முன்னே உங்களை முன்குறித்து பரிசுத்தப்படுத்தி அபிஷேகப்படுத்தி ஒரு உன்னத நோக்கத்திற்காக முன்குறித்த தேவன் தூக்கி எறிவதே கிடையாது. தூக்கி எறியப்பட்ட ஆகாரை பார்த்துதான் ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னை நான் பெரிய ஜாதி ஆக்குவேன், உன் சந்ததியை நான் விஸ்தரிக்க செய்வேன், விருத்தி அடைய பண்ணுவேன். எவ்வளவு அற்புதமான தேவன், எவ்வளவு அருமையான தேவன். ஆயிரம் கைகள் உங்களை விட்டாலும் ஆண்டவருடைய கைகள் உங்களை விட்டு விலகுவதே கிடையாது. ஆகவேதான் நான் இந்த ஆராதனை வேளையிலே நான் சொல்லுகிறேன், தேவன் நம்மோடு இருக்கிறபடியினால் நம்முடைய தேவைகள் ஒரு பெரிய விஷயமே கிடையாது. கர்த்தர் நம்மோடு இருக்கிறபடினால் நம்முடைய கஷ்டங்கள் ஒரு பெரிய விஷயமே கிடையாது. தூக்கி எறியப்பட்டாலும் நீதான் வேணும்னு சொல்லி இன்னைக்கு இந்த காலையில உன்னை சந்திக்க வந்திருக்கிற ஆண்டவருக்கு நேராக ஒரு அர்ப்பணிப்போடு, தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டும் என்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே, தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டும் என்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே. ஒன்றுமில்லாத, ஒன்றும் இல்லாத என்னை காருண்யத்தினாலே இழுத்து கொண்ட நேசரே, ஒன்றுமில்லாத என்னை உம் காருண்யத்தாலே உயர்த்தி வைத்த நல்ல நேசரே, அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று உய்வாழ்கின்றேன். உம் அழகான கண்கள் முடிந்ததென்று, எல்லாம் முடிந்ததென்று அநேகர் சொல்லலாம், நம்புங்கள், முடியவில்லை. ஒரு துவக்கத்தை தேவன் ஏற்படுத்துகிறார். ஒரு ஆச்சரியமான நிகழ்வுகள், அதிசயமான ஆச்சரியங்கள் தேவன் செய்யக்கூடியவராக இருக்கிறபடினாலே அநேகர் புலம்பலாம். ஆனால் நீங்கள் தேவனை புகழுங்கள்,
உங்களுக்கான அழகழகான காரியங்களை அவர் தீர்மானித்தபடியினாலே இதயபூர்வமான நன்றிகளை செலுத்தி இரண்டு கைகளை உமக்கு நேராக உயர்த்தி சோர்ந்து போகாதே, என் இருதயமே நீ துவண்டு போவாதே. நீ ஆராதிக்கிற தேவன் பெரியவராக இருக்கிறார். நீ ஆராதிக்கிற தேவன் உன்னை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். பஞ்சங்களுக்கும் நாவுகளின் சண்டைகளுக்கும் விபரீதங்களுக்கும் கொள்ளை நோய்களுக்கும் பாழாக்கும் அருவறுப்புகளுக்கும் உன்னை விளக்கிமிட்டு ரட்சித்து காத்து சுமந்து தப்புவித்து கண்மலை மேல் உன்னை உயர்த்துவதற்கு நீ ஆராதிக்கிற தேவன் மிகவும் வல்லமையுள்ளவராய் இருக்கிறபடியினாலே கர்த்தரை எக்காலத்திலும் நம்புங்கள், கர்த்தரை எக்காலத்திலும் ஸ்தோத்திரியுங்கள். தம்மை நம்புகிறவர்களுக்கு அவர் கேடகமாய் இருக்கிறார். நன்றி தகப்பனே. இந்த விசேஷித்த நாளிலும் ஏப்ரல் மாதத்தின் கடைசி கர்த்தருடைய நாளிலும் நாங்கள் வீட்டில் இருக்கிற ஒரு சூழல்கள் இருந்தாலும் இந்த 26ஆம் தேதி இந்த காலையிலே உமது நல்ல நாமத்தை மகிமைப்படுத்த எங்களுக்கு அருளிய வாய்ப்புகள் தருணங்கள் சந்தர்ப்பங்கள் எல்லாவற்றுக்காக நாங்கள் உமக்கு நன்றிகளையும் துதிகளையும் ஸ்தோத்திரங்களையும் நாங்கள் ஏறெடுக்கிறோம் தகப்பனே. தொடர்ந்து என்றென்றும் எங்கள் நாவின் மூலம் நீர் மகிமைப்படுவீராக, என்றென்றும் எங்கள் வாழ்வின் மூலம் நீர் மகிமைப்படுவீராக, என்றென்றும் எக்காலத்திலும் உமக்கு மாத்திரமே சகல மகிமை கணம் துதிகள் நாங்கள் செலுத்துகின்றோம். தொடர்ந்து மகிமைகளை நீரே எடுத்துக்கொள்ளும். தாழ்த்துகிறோம். பாசமும் நேசமும் பிரியமான கருத்தலை அர்ப்பணித்து ஒப்பு கொடுத்து இயேசு கிறிஸ்துவின் ஆசீர்வதிக்கப்பட்ட நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறோம், ஆராதனைகளை ஏறெடுக்கிறோம் எங்கள் நல்ல தகப்பனே. ஆமேன், 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 ஆமேன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, சபை விசுவாச தெய்வ மக்களே, கர்த்தரை சார்ந்து வாழக்கூடிய விசுவாச வீரர்களே, ஒவ்வொரு நாளும் தேவனுடைய புதிய பலத்தால் நிரப்பப்படக்கூடிய கழுகுக்கு சமானமான உன்னத வல்லமை பெற்றிருக்கக்கூடிய மீட்பை பெற்ற அன்பு மக்களே, எப்படி இருக்கீங்க? நிச்சயமாக நீங்கள் சூப்பராக தான் இருக்கீங்க. நீங்கள் என்னை பார்த்துட்ருக்கீங்க, ஆனால் உங்களை பார்க்கலையேன்னு சொல்லி நான் ரொம்ப உங்களை மிஸ் பண்ணுறேன். உங்களை பார்க்காவிட்டாலும் ஆவின் நிலையிலே உங்களுக்காக உங்கள் குடும்பங்களுக்காக ஜெபிக்க நாங்கள் தவறுவது கிடையாது. அதனுடைய பலன்களை நாங்கள் காப்பார்க்கின்றோம். வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களிலும் நாத்துமாவை திருப்தியாக்குவார். உங்களை ரொம்ப சிறப்பாக தேவன் வைத்திருக்கிறார் என்று நீங்கள் எனக்கு தெரிவிப்பதின் மூலம், தொலைபேசியின் மூலமாக எனக்கு அறிவிப்பதின் மூலம் தெரிந்து நான் மகிழ்ச்சி அடைகிறேன். தேவனுடைய நாமத்தை நான் மகிமைப்படுத்தி கொண்டிருக்கிறேன். நல்லது, இந்த காலையிலே இவ்வண்ணமாய் நாம் கூடியிருப்பது நல்லது. அது தேவனுக்கு உகந்த ஒரு காரியமாக இருக்கிறது. சீக்கிரத்திலே சந்திப்போம். ஆகவே நன்மையானவைகளை எதிர்பாருங்கள். அதை தான் நான் உங்களுக்கு மீண்டும் மீண்டும் வலியுறுத்துகிறேன். 1000 துர்ச்செய்திகள் பரவட்டும், 1000 பாதகமான தூதுகள் அறிவிக்கப்படட்டும், ஏன் எதற்காக என்று குற்றம் சாட்டுகிற குறை கூறுகிற 1000 நாவுகள் எழும்பினாலும் சபை மக்களாகிய உங்களுக்கு நான் விசேஷமாக பேரன்போடு ஆவிக்குரிய தகப்பனாக சொல்லுகிறேன், நன்மைகளை எதிர்பாருங்கள், சிறந்தவைகளை எதிர்பாருங்கள். ஏனென்றால் நம்முடைய ஆதாரம் அரசாங்கம் அல்ல,
நம்முடைய ஆதாரம் இந்த உலக ராஜ்யம் அல்ல, நம்முடைய ஆதாரம் இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வுகளும் அல்ல, நம்முடைய ஆதாரம் நம்மை ஆதரிக்கிற ஆண்டவரும் அவருடைய வார்த்தையுமாய் இருக்கிறபடியினாலே நேற்றும் இன்றும் என்றென்றும் மாறாத வார்த்தையை நம்புங்கள், விசுவாசத்தில் பலப்படுங்கள், நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் ஒவ்வொரு நாளும் ஊக்கமாய் ஜெபியுங்கள், அதிகமாய் தேவனுடைய பாதத்தில் நேரங்களை செலவழியுங்கள், குடும்பத்தோடு மகிழ்ச்சியாக இருங்கள். கர்த்தர் கிரியை செய்கிறவராய் இருக்கிறார், கர்த்தர் நமக்காக யாவையும் செய்து முடிக்க போதுமானவராய் இருக்கிறார். ஆகவே ஒரு பெரிய எதிர்பார்ப்போடு இருப்போம், இன்னைக்கு அதை நம்ம எதிர்பார்ப்போடு காத்து கொண்டு இருப்போமே. ஆனால் நான் சொல்கிறேன், இன்றைக்கு காண்கிறவர்களாக மட்டுமல்ல அந்த நன்மைகளில் பிரவேசிக்கிறவர்களாகவும் நாம் இருப்போம். இஸ்ரவேல் மக்கள் பல நன்மைகளை கண்டார்கள், கானான் தேசத்தை கண்டார்கள், ஆனால் பிரவேசிக்கவில்லை. ஏன் பிரவேசிக்கவில்லை? பார்த்தாங்களே, ஏன் பிரவேசிக்கவில்லை? நீ காண்பாய் ஆனாலும் பிரவேசிக்க மாட்டாய் என்ற மாதிரி ஆயிடுச்சு பாருங்க. ஏன்னா கண்ணால் பார்த்தாங்க, பார்த்ததை நம்பலை. நான் சொல்கிறேன், உங்களுக்கான அழகான எதிர்காலங்கள் உண்டு, உங்கள் பிள்ளைகளுக்காக அழகான எதிர்காலங்கள் உண்டு, உங்கள் வீட்டிற்காக நமது ஊழியத்திற்கான அழகான முன்னேற்றங்கள் தேவன் ஆயத்தம் செய்து வைத்திருக்கிறார். இதோ தற்காலிகமாக தற்செயலாக நிகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய பல தீமையான நிகழ்வு ஏற்பட்டு விட்டபடியினால் தேவ நமக்காக தீர்மானித்து வைத்த அற்புதமான உயர்வுகள் அது கேன்சல் ஆயிராது. சில நேரத்தில் இப்போது இந்த நாட்களில் சில விஷயம்லாம் கேன்சல் ஆகிருக்கு இல்லையா, எங்கே யாரும் கூட முடியல, ரத்து பண்ணியிருக்காங்க. விசேஷமாக உங்களுக்கு தெரியும், இன்னிலிருந்து இன்னும் கடுமையாக்கியிருக்கிறாங்க. ஏற்கனவே 144 போட்டிருக்கு, அதில் இன்னும் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஸ்ட்ரிக்டாக கடைபிடிக்கப்படுகிறது. பல விஷயங்கள் தவிர்க்கப்பட்டிருக்கு, கேன்சல் பண்ணப்பட்டிருக்கு. இதெல்லாம் மனிதனுடைய திட்டத்தில் இதெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு பாருங்கள். ஆண்டருடைய திட்டத்தில் எதுவுமே கேன்சலே கிடையாதுங்க. கானான் தேசத்தை கொடுப்பேன்னார்னா அவர் கேன்சல் பண்ணவே இல்லை. இப்போ நீங்களாம் மோசமான மக்கள் கொடுக்கணும் தான் நினச்சேன், ஆனால் உங்களுக்குலாம் கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அவர் கேன்சல்லாம் பண்ணல பாருங்கள். விசுவாசிக்கிற எவர்களுக்கும் எவர்கள் மேலேயும் தேவனருளிய வாக்குகள் பலிக்கக்கூடிய ஒன்றாகவே அதை அமைந்து விட்டது. ஆகவே எதிர்பார்ப்போடு இருக்கோம். ஒரு மே மாதத்தை எதிர்பார்த்துட்ருக்கோம், ஒரு நல்ல மாதத்தை எதிர்பார்த்துட்ருக்கோம், நல்ல காலங்களை எதிர்பார்த்துட்ருக்கோம், நல்ல நல்ல விஷயங்களை எதிர்பார்த்து கொண்டு இருங்கள். உலக மக்கள் சொல்கிறாங்க இல்லையா, நாளை நமதே. ஆனால் உண்மையை நம்ம தான் சொல்லணும், நாளை நமதே. ஏன்னா யோபு சொல்கிறாரு, வாழ்க்கையில் எவ்வளோ கஷ்டங்கள் இருந்தாலும் எனக்கு குறித்திருக்கிறதை, இப்போ ரொம்ப சங்கடமாக தான் இருக்குது, ஆனால் யோபு சொல்கிறாரு எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார். இன்றைக்கு சங்கடமாக இருக்கலாம், ஆனால் நாளை நமதே, நாளை என்னுடையதே. அந்த நம்பிக்கைகளோடு இருங்கள். இந்த நாட்களிலே தேவ மக்களுக்கு அவசியமானது பயம் அல்ல, தைரியம், பதற்றம் அல்ல, விசுவாசம். மற்றவங்க சொல்லிகிட்டு இருக்கிறத நீங்கள் சொல்லிகிட்டு இருக்காதீங்க, கர்த்தர் சொன்னதை நீங்கள் சொல்லிட்டுருங்க. ஏன்னா மக்கள் சொல்வது மாற்றி அமைக்கப்படும், மகத்துவமுள்ள தேவன் சொன்னது நேற்றும் இன்றும் என்றென்றும் மாறவே மாறாது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக, கர்த்தர் உங்களோடு கூடவே இருப்பாராக. எங்களோடு நீங்கள் மற்ற எந்த காரியமாக இருந்தாலும் உங்களுக்காக நாங்கள் இருக்கிறோம் என்பதை மறந்து விடாதிருங்கள். எப்பொழுதும் என்னுடைய தொலைபேசியும் என்னுடைய மனைவியின் தொலைபேசியும் ஆனில் தான் இருக்குது, சுவிச் ஆஃபில் இல்லை. ஒருவேளை நான் ப்ரேயரில் இருந்தேன்னா ஒருவேளை ஃபோன் நான் எடுக்காமல் இருக்கலாம். விசேஷமாக சபை விசுவாச மக்களுக்கு நான் சொல்லுகிறேன், உங்கள் காரியங்கள் எதுவாக இருந்தாலும் என்னவாக இருந்தாலும் ஒரு ஆவிக்குரிய தாயும் தகப்பனும் உங்களுக்கு இருக்கிறார்கள் என்பதை மறந்து விடாதிருங்கள். எந்த காரியமாக இருந்தாலும் நீங்கள் எங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளுங்கள். நான் தொலைபேசி எடுக்காவிட்டாலும் பாஸ்டர்மா எப்பவுமே அவங்க எடுப்பாங்க. நீங்கள் கால் பண்ணுங்கள், பேசுவோம், ஜெபிப்போம், காரியங்களை பகிர்ந்து கொள்வோம். கிருபையானது நம்மோடு கூட இருப்பதாக. இப்பொழுதும் நாம் தேவனுடைய வார்த்தைக்கு நேராக நம்முடைய முழு கவனத்தை நாம் செலுத்துவோம். விசேஷமாக மே மாதம் நமக்கு காலை தியான கூட்டம் உண்டு. இதே போல் யூடியூப்பில் மே மாதம் முதலாம் தேதி செய்திகள் வரும். நீங்கள் ஒவ்வொருவரும் அவரவர்கள் இல்லங்களிலே குடும்பங்களாக நீங்கள் மே மாத காலை வாக்குத்தத்த கூட்டத்திலே நீங்கள் பங்கு கொள்ளுங்கள், ஆசீர்வதிக்கப்படுங்கள். வார்த்தையே நம்முடைய வாழ்வில் அவசியமற்ற வாதைகளை நிறுத்தி அவசியமான நல்வாழ்வை நமக்கு உண்டு பண்ணும். இப்பொழுதும் இந்த காலையிலே கர்த்தருடைய வார்த்தைக்கு ஆதாரமாக வேத புஸ்தகத்திலிருந்து ஒரு வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம்.
வாசித்து நாம் சுருக்கமாக தியானித்து நாம் ஜெபித்து இந்த ஆராதனை நாம் நிறைவு செய்ய போகின்றோம். யாக்கோபின் புஸ்தகம் 5:11 நாம் வாசிக்க கேட்போம். இதோ பொறுமையாய் இருக்கிறவர்களை பாக்கியவான்கள் என்கிறோமே, யோபின் பொறுமையை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீர்கள், கர்த்தருடைய செயலின் முடிவையும் கண்டிருக்கிறீர்கள், கர்த்தர் மிகுந்த உருக்கமும் இரக்கமும் உள்ளவராயிருக்கிறாரே. நாம் வாசித்த வாசிக்கு கேட்ட இந்த வசனத்திலிருந்து இன்றைக்கு ஒரு அழகான அர்த்தமான ஒரு ஆரோக்கியமான தேவனுடைய வார்த்தை நாம் தியானிக்க போகின்றோம். இந்த செய்திக்கு நான் ஒரு தலைப்பை கொடுக்க விரும்புகிறேன். என்னவென்றால், உங்கள் பிரச்சனைகளில் உங்களுக்காக வேலை செய்கிற தேவன். அதான் இந்த செய்தியினுடைய தலைப்பு. எப்படி இந்த தலைப்பு வந்துச்சுன்னா, இந்த வசனத்திலிருந்து தான் வந்துச்சு. நான் கொஞ்சம் அதை விளக்கமாக நான் உங்களுக்கு எடுத்து சொல்கிறேன். நான் வாசித்த இந்த வசனத்திலே இரண்டு நபர்களை பார்க்கின்றோம். ஒன்று, எதிர்பார்த்திடாத வகையில் தீமைகளை அனுபவித்த ஒரு மனிதன். கொஞ்சம் கூட நினச்சி பார்க்கல, பல இழப்புகளை சந்தித்த ஒரு மனிதன். கொஞ்சம் கூட அவனுடைய கற்பனையில் கூட கனவுல கூட வந்ததில்லை, அப்படிப்பட்ட சோகங்களையும் சோதனைகளையும் பாடுகளையும் உபத்திரவத்தையும் பரீட்சைகளையும் சிக்ஷைகளையும் அனுபவித்த ஒரு மனிதன். அவர் தான் யோபு. அவர் எப்படிலாம் பாடுபட்டார், நிந்திக்கப்பட்டார், இழந்தார், கஷ்டப்பட்டார், எல்லாமே நமக்கு தெரியும். இரண்டாவது, அப்படி நிந்திக்கப்பட்ட, பாடுபட்ட, சோதிக்கப்பட்ட, வாதிக்கப்பட்ட, வருத்தப்பட்ட, நோய் கொண்ட, துயரம் கொண்ட அப்படிப்பட்ட ஒரு மனிதனுடைய லைஃப்ல எதிர்பாராத வகையில் பல வகையான பிரச்சனைகளை அனுபவித்த ஒரு தனிப்பட்ட ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் தேவன் எப்படி வேலை பார்க்கிறாரு, அவன் வாழ்க்கையில் ஆண்டவர் எப்படி கிரியை செய்கின்றார் என்பதை குறித்து தான் நம்ம இன்றைக்கி சுருக்கமாக நம்ம பார்க்க போகிறோம். நமது வாழ்வில் கூட நாம் எதிர்பார்க்காத நேரத்தில் பல வகையான சிக்கல்கள், பல வகையான பிரச்சனைகள் நம்மை சூழ்ந்து கொள்ளக்கூடிய பல தருணங்கள் ஏற்படுத்தப்படுகிறது. சில நேரங்களில் எதிர்பார்க்கிறதே இல்லை, குடும்ப பிரச்சனை, சில நேரத்தில் சொந்த பிரச்சனை, சில நேரத்தில் நம்பினவர்களால் பிரச்சனை, சில நேரத்தில் கவனக்குறைவு நிமித்தம் பிரச்சனை, சில நேரங்களில் நம்முடைய அவநம்பிக்கைகளால் பிரச்சனை, சில நேரத்தில் நம்ம எதிர்பார்க்கவே மாட்டேங்கிறோம், சரீர ஆரோக்கியம் சார்ந்த பிரச்சனை, பொருளாதார பிரச்சனை, கடன் பிரச்சனை, நேசித்தவர்கள் நேசிக்கவில்லையே என்ற ஒரு பிரச்சனை, வாக்கு கொடுத்தவர்கள் வாக்கை நிறைவேற்றவில்லையே என்ற ஒரு பிரச்சனை, ஆதரித்தவர்கள் ஆதரிக்கவில்லையே என்ற ஒரு பிரச்சனை, கொடுத்தவங்க கொடுக்கவே இல்லையே என்ற ஒரு பிரச்சனை, கேட்காதவங்க கேட்டுட்டாங்களே என்ற ஒரு பிரச்சனை, இப்படி நடந்துக்கவே மாட்டாங்க ஆனால் இப்படி மோசமாக நம்ம கிட்ட நடந்துக்கிட்டாங்களே என்ற ஒரு பிரச்சனை, இப்படி ஒன்று ரெண்டிலே எக்கச்சக்கமான பிரச்சனைகளிலே பல தரப்பட்ட சூழ்நிலையிலே சந்தர்ப்பத்திலே நாம் அகப்படுகிற சிக்கப்படுகிற பல சூழல்கள் வாழ்வில் வந்து விடுகிறது. ஆகவேதான் யாக்கோபின் நிருபத்தார் சொல்லுகிறார், என் அன்பு சகோதரரே, நீங்கள் பலவிதமான சோதனைகளில் அகப்படும் பொழுது. அப்படின்னா என்ன அர்த்தம், பல வகையான பிரச்சனையில நாம் எதிர்பார்க்கறது இல்லை, எதிர்பார்க்காத சூழ்நிலையிலையும் அகப்படுகிற சிக்கப்படுகிற அந்த பிரச்சனையில் பாதிக்கப்படுகிற அனுபவங்கள் வருகின்றது. இப்படிப்பட்ட பாதையில் ஒரு தேவப்பிள்ளை செல்லும் பொழுது அவர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டிய சத்தியம் என்னவென்றால், நான் துதிக்கும் பொழுது என் தேவன் என் துதியில் வாசம் பண்ணுகிறார், நான் பிரச்சனையின் பாதையில் செல்லும் பொழுது என் பிரச்சனையிலே தேவன் வேலை செய்கிறார் என்ற புரிதல் நமக்கு ஏற்பட வேண்டும். என் துதியில் அவர் வாசம் செய்கிறார், ஆனால் என் பிரச்சனையில் அவர் எனக்காக கிரியை செய்கிறார். என் ஆராதனையில் அவர் அகமகிழ்ந்து அங்கே வாசம் பண்ணுகிறார். என் பிரச்சனையில் என் சோதனையில் அவர் பரிகசிக்காமல் எனக்காக என்னைப் போலவே சோதிக்கப்பட்டு எனக்கு அவர் உதவி செய்கிறார். இந்த ஒரு ஆழமான ஒரு நம்பிக்கையும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கும் மீட்கப்பட்ட நமக்கு இருக்க வேணும். இன்னைக்கு கூட பாருங்க, நம்ம எதிர்பார்க்காத பல ரகத்தில் பல சிக்கல்கள் இன்னைக்கு இருந்துகிட்டு இருக்கு. தொடர்ந்து வீட்டில் இருக்கக்கூடிய நிலைகள் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது.
ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு செய்தியை கேட்டா சில பேர் எல்லாம் சொல்றாங்க உலகமே அவ்வளவுதான் முடிய போகுது இனி இயல்பு நிலை திரும்பறதுக்கு வாய்ப்பு இல்லைன்ற மாதிரி எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க என்னென்னமோ யார் யாரோ எதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க நான் சொல்றேன் இன்னைக்கு மக்கள் விசுவாச மக்களே இந்த செய்தியை கேட்கிற அன்பு பிரியமான பிள்ளைகளே தயவு செய்து பிரச்சனைகளை ஆராய்ச்சி செய்யாதீர்கள் பிரச்சனையை நோண்டாதீர்கள் பிரச்சனையை கிண்டி கிளறாதீர்கள் பிரச்சனையை கிண்டி கிளறி நோண்டி பார்த்தீங்கன்னா நாத்தம் தான் எடுக்கும் ஏன் பிரச்சனை வந்தது ஏன் கஷ்டம் வந்தது ஏன் சோதிக்கப்படுறேன் ஏன் என் தேசத்தில் இப்படி வந்தது ஏன் என் வீட்டில் வந்தது ஏன் பஞ்சம் வந்தது ஏன் பசி வந்தது ஏன் கொள்ளை நோய் ஆராயாதீர்கள் தயவு செய்து அதை ஆராய்வது உங்களுடைய வேலை அல்ல ஆனால் இந்த நெருக்கத்தின் வேளையில் பிரச்சனைகளை ஆராய்ந்து பார்க்காமல் இந்த பிரச்சனையில் உங்களுக்காக எனக்காக கிரியை செய்கிற ஒரு தேவன் இருக்கிறாரே அவரை ஆராய்ந்து பாருங்கள் உங்களுக்காக எனக்காக ஒருவர் கிரியை செய்கிறாரே ஆகவேதான் நான் வாசித்த வேத பகுதி சொல்லுகிறது யோபு ஆராயல அவன் பொறுமையா இருக்கிறாராம் பேசாம இருக்கிறாராம் சிநேகிதர்கள் வந்து யோபுவை பார்த்து என யோபுவினுடைய சரித்திரம் எல்லாமே உங்களுக்கு தெரியும் தப்பா பேசுறாங்க சொந்த மனைவி தப்பா பேசுறா உடன் இருந்தவர்கள் ஊரில் வாழ்ந்தவர்கள் எல்லாமே அவனை புரிஞ்சுக்கல சும்மா உட்காந்துட்டு இருக்க நாய் வந்து நக்கிட்டு போயிடுது எவ்வளவு ஒரு கீழே போன முடியுமோ அவ்வளவு கீழே போனாலும் யோபு கொஞ்சம் பொறுமையா தான் இருக்கிறாரு ஆனால் கர்த்தர் பொறுமையாகவே இல்லை வசனம் சொல்லுகிறது யோபு பொறுமையா இருந்தாலும் கர்த்தர் பொறுமையா இல்லையா கர்த்தருடைய செயலின் முடிவை அவர் செய்கிற செயல் அவர் வேலை பார்க்கிற வேலை அவருடைய கிரியின் முடிவை கண்டிருக்கிறீர்களே தேவன் உங்களுக்காக வேலை செய்து கொண்டே இருக்கிறார் அதை தயவு செய்து அறிந்து கொள்ளுங்கள் இன்னைக்கு நீங்க தனிமைப்படுத்தப்பட்டிருக்கலாம் கிரியை செய்ய முடியல வேலை செய்ய முடியல வேலைக்கு போக முடியல வீட்டை விட்டு வெளியே போக முடியல ஆனால் உங்களை காக்கிற தேவன் உங்களுக்காக உறங்காமல் தூங்காமல் 24/7 வருஷத்துல 365 நாள் உங்களுக்காக அவர் கிரியை செய்து கொண்டே தான் இருக்கிறார் நீங்கள் வேண்டிக் கொள்வது என்னதென்று உங்களுக்கே தெரியல இன்னைக்கு நான் பார்க்கிறேன் ஜபம் என்ற போர்வையில் அநேகர் புலம்புவதும் கத்துவதும் கூப்பாடு போடுவதும் தான் இன்னைக்கு ஒரு காரியமா இருக்கு அவசியமே இல்லை நிறைய பேர் நீங்க சொல்லிட்டு இருக்காங்க ஆண்டவரே எப்படி ஒரு சூழ்நிலை எப்படி ஒரு சோதனை அவருக்கெல்லாம் ஒண்ணுமே தெரியாது நீங்க நினைச்சுட்டு இருக்கீங்களா எல்லாம் அறிந்த சர்வ வியாபி அவர் இந்த நேரத்தில் தயவு செய்து பிரச்சனையை ஆராய்ந்து பார்க்காதீர்கள் இந்த சூழ்நிலையில் உங்களுக்காக எனக்காக உறங்காமல் தூங்காமல் கிரியை செய்து கொண்டிருக்கிற ஒரு தேவன் இருக்கிறாரே அவர் எப்படி கிரியை செய்கிறார் என்பதை அவரை ஆராய்ந்து பாருங்கள் அவரை தியானியுங்கள் அவரோட அன்பை பேசுங்க அவரை இன்னும் அதிகமாக அறிந்து கொள்ளுங்க அவரோடு இன்னும் அழகான ஐக்கியமான உறவை ஏற்படுத்திக் கொள்ளுங்க இதுதான் நமது வாழ்வுக்கு மிகுந்த ஒரு பெரிய ஆறுதலை கொடுக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது இந்த காலகட்டத்திலே அப்போ சில பேர் யோசிக்கலாம் ஆண்டவர் கிரியை செய்கிறாரா ஆண்டவர் வேலை செய்கிறாரா அப்போ இந்த நாட்கள் அவர் வேலை செய்கிறாரா இந்த நாட்களில் கிரியை செய்கிறாரா இந்த கொரோனா வைரஸ் நோயானது தேசம் எங்கிலும் பரவி கொண்டிருக்கிற நாட்களும் அவர் கிரியை செஞ்சுக்கிட்டு இருக்காரா நீங்க கேள்வி கேட்பீர்கள் என்று சொன்னால் நிச்சயமாக உறுதியாக சொல்கிறேன் அவர் வேலை செய்து கொண்டுதான் இருக்கிறார் அப்ப அனைவருடைய கேள்வி என்னன்னா அப்ப அவர் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காருன்னா ஏன் இன்னும் பரவிக்கிட்டு இருக்கு அவர் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காருன்னா சில பேர் தான் சொல்றாங்க ஒவ்வொரு நாளும் குறையும்னு பார்த்தா ஒவ்வொரு நாளும் பாதிப்பு அதிகமாயிட்டு இருக்கு ஒவ்வொரு நாளும் நிலைமை ரொம்ப இயல்பு நிலைமை திரும்பன்னு பார்த்துட்டு இருந்தா இன்னும் மோசமா தானே போயிட்டு இருக்கு நான் ஒன்றை சொல்லட்டுமா உங்களுக்கு நீங்கள் தேவனிடத்திலே தேவன் எப்படி ஒரு காரியத்தை செய்ய வேண்டும் என்று நீங்க அவருக்கு ஆர்டர் போறீங்க அவருக்கு நீங்க ஆர்டர் போடாதீங்க நம்ம என்ன பண்றோம்னா ஜெபிக்கிறோம் தேவன் ஒரு காரியத்தை செய்ய வேண்டும் என்று நமக்கு விரும்பினா மாதிரி அவருக்கு ஒரு காரியத்தை செய்யணும்னு சொல்லிட்டு நம்ம எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம் எப்படின்னா எனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு ரிசல்ட் வரணும் நான் எதிர்பார்க்கிற மாதிரி ஒரு காரியத்தை ஆண்டவர் செய்யணும் எனக்கு பிடிச்ச மாதிரி ஆண்டவர் ஒரு காரியத்தை செய்யணும்னு சொல்லிட்டு நம்ம அதன் மேல ஃபோக்கஸ் பண்றதுனாலதான் எனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு ரிசல்ட் வரலையே எனக்கு நான் விரும்புற மாதிரி ஒரு ரிசல்ட் சமூகத்தில் ஏற்படலையே நான் எதிர்பார்க்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை அமையலை நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க நான் சொல்லட்டுமா ஆண்டவர் நீங்கள் எதிர்பார்ப்பது போல் ஒரு பதிலை தருகிறாரு இல்லையோ ஆனால் மனுமக்களுக்கும் பூமியில் வாழ்கிற மக்களுக்கும் உங்களுக்கும் எனக்கும் எது அவசியமானதோ அப்படிப்பட்ட பதிலை அவர் தருகிறவராகவும் கிரியை செய்கிறவராகவும் அவர் இருந்து கொண்டிருக்கிறார் நீங்க எதிர்பார்க்கிற விதத்தில் உங்களுக்கு ரிசல்ட் வராமல் இருக்கலாம் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஆன்சர் வராமல் இருக்கிறதுனால ஆண்டவர் கிரியை செய்யல என்ற அர்த்தம் கிடையாது மார்த்தாள் மரியாள் லாசரு என்ற ஒரு குடும்பம் இந்த குடும்பத்தின் மீது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மிகுந்த அன்பு கொண்டிருந்தார்
வேதம் சொல்லுகிறது லாசருவை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மிக அதிகமாய் நேசித்தார், நேசித்த ஒரு குடும்பம். ஆனால் வேதம் சொல்லுகிறது லாசரு மரணத்துக்கேதுவான ஒரு வியாதி கொண்டான். இப்ப இயேசு மார்த்தாள் வீட்டில் இல்லை, வேற ஒரு ஊர்ல இருக்கிறார். இயேசு இருந்த இடத்திற்கு மார்த்தாளும் மரியாளும் ஆள் அனுப்புகிறார்கள். நீர் நேசித்த, நீர் சிநேகித்த, நீர் பிரியம் கொண்ட உம்முடைய சிநேகிதனாகிய லாசரு மரணத்துக்கேதுவான வியாதியில் இருக்கின்றான். செய்தி அனுப்பப்படுகிறது. ஆண்டவர் வந்தாரான்னு நீங்க பாத்தீங்கன்னா வரல. இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சில நாட்கள் அவர் எங்க இருந்தாரோ அங்கே தங்கியிருந்தாருன்னு பைபிள் சொல்லுது. உங்களுக்கெல்லாம் சம்பவம் தெரியுன்றதுனால அப்படி நான் ஒரு ஃப்ளோல போறேன். மார்த்தாலும் மரியாளும் அவங்க என்ன எதிர்பார்க்கிறாங்கன்னா, இப்போ வரணும் ஆண்டவர், இப்போ வந்து ஜோம் பண்ணி இல்லை கையை வச்சு ஏதாச்சும் ஒன்று பண்ணி மரண வியாதியில் இருக்கக்கூடிய என் சகோதரனை ஆண்டவர் வந்து எழுப்பி விடணும். இதுதான் அவருடைய எதிர்பார்ப்பு. மார்த்தாளுடைய மரியாளுடைய எதிர்பார்ப்பு எப்படி இருக்கணும்னா, என் சகோதரனை ஆண்டவர் உயிரோடு எழுப்பணும். இதுதான் அவங்களுடைய எதிர்பார்ப்பாக இருந்திருக்கணும். ஆனால் அவங்க எதிர்பார்ப்பு என்னவா இருந்ததுன்னா, இப்போ வரணும், இங்கே வரணும், என் கண்ணுக்கு முன்னாடியே தொடணும், என் கண்ணுக்கு முன்னாடி லாசரு ஆண்டவர் சுகமாக்கணும். நான் சொல்லுகிறேன், மறுபடியும் மறுபடியும் சொல்லுகிறேன், நீங்கள் ஜெபித்தாலும் நீங்கள் என்ன போராடினாலும் உங்கள் விருப்பத்தின்படி தேவன் பதில் செய்யாமல் இருக்கலாம், ஆனால் உங்கள் தேவையை சந்திக்கக்கூடிய அளவுக்கு தேவன் பதில் கொடுக்கிறவராக இருக்கிறார் என்பதை தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். இயேசு வந்தாரா, மனுஷர் செத்து போன வரைக்கும் வரல. சரி, செத்து போயிட்டான்ல, செத்து போனதுக்கப்புறம் அடக்கம் பண்ணுறதுக்காச்சும் வருவாரன்னு பார்த்தாங்கன்னா அப்போ கூட வரல. வேதம் சொல்லுகிறது மரித்து 4 நாட்கள் ஆன பிறகு கர்த்தராக இயேசு கிறிஸ்து வந்தாராம். என்னடாது இப்போ என்னாச்சுன்னா, உங்களுக்கு நான் எதிர்பார்த்த மாதிரி ஆண்டவர் உடனே வந்து அவன் உயிரோடு இருக்கும் போதே ஒரு அற்புதத்தை செய்யலையே என்ற ஒரு மனத்தாங்கலம் உங்களுக்கு இருந்துச்சு. ஆனால் வேதம் சொல்லுகிறது இயேசு கிறிஸ்து தன் நேசித்த சிநேகித்த லாசரு மரித்து அவனுடைய சரீரம் நாற்றம் எடுத்த பிறகும் 4 நாள் கழித்து வந்து அவனை உயிரோடு கூடவே எழுப்பினார். இதுதான் தேவன் செய்யக்கூடிய செயலின் விதங்கள். தேவன் எப்படி கிரியை செய்கிறாரு? ஒருவேளை நீங்க எதிர்பார்த்த மாதிரி, நீங்க விரும்புற மாதிரி, இப்படிதான் அவர் செய்யணும்னு சொல்லிட்டு நீங்க போட்டிருக்கிற திட்டத்தின்படி அவர் செய்யாம இருக்கலாம். ஆனால் எதை செய்ய வேண்டுமோ அதை சரியாக தேவன் செய்ய வல்லவராக இருக்கிறார். நீங்க யோசிக்கலாம், ஒரு மாசம் நான் குடும்பத்தை ரன் பண்றதுக்கு 35,000 எனக்கு வேணும், சில பேர் 25,000, சில பேர் சொல்றான் எனக்கு 1 லாக் வேணும். நான் சொல்லட்டுமா? நீங்கள் ஜெபிக்கும் பொழுதும் நீங்கள் எதிர்பார்க்கும் பொழுதும் தொப்புன்னு உங்க கையில ஒரு 1 லட்ச ரூபாய் கையில விழாம இருக்கலாம். தொப்புன்னு உங்க கையில ஒரு 50,000 வந்து விழாம இருக்கலாம். தொப்புன்னு உங்க கையில வந்து ஒரு 20,000 30,000 வந்து விழாம இருக்கலாம். ஆனால் அந்த 20-30-1 லேக்கோ வச்சு நீங்க என்னென்ன பொருட்களை வாங்குவீர்களோ, அந்த தொகையை வைத்து என்னென்ன வசதி வாய்ப்புகளை தேடிக்கொள்வீர்களோ, அந்த தொகையை வைத்து எந்தெந்த காரியத்தை செயல்படுத்துவீர்களோ, எந்தெந்த காரியத்தை செய்து முடிப்பீர்களோ, அத்தனையும் ஆண்டவர் செய்து முடிக்க வல்லவரா இருக்கிறார். நீங்க விரும்புற மாதிரி ஒரு தொப்புன்னு கையில ஒரு தொகை விழலைன்றதுனால ஆண்டவர் கிரியை செய்யலன்னு தப்பா கணக்கு போடாதீங்க. ஆண்டவர் கிரியை செய்து கொண்டேதான் இருக்கக்கூடியவராகவே இருக்கிறார். எழுத்தின்படி உடனே இப்படிதான் நான் எதிர்பார்க்கிறேன் இல்லாம இருக்கலாம். ஆனா எதெல்லாம் செய்யணுமோ அதை சரியாய் செய்வார். பட்டுன்னு அவர் பண்ணாம இருக்கலாம், ஆனா பார்த்து பார்த்து உனக்காக எல்லாவற்றையும் செய்து முடிக்கக்கூடிய ஒரு நல்ல தேவன் உனக்காக இன்றைக்கும் வேலை பார்த்து கொண்டிருக்கிறார், கிரியை செய்து கொண்டிருக்கிறார் என்பதை சபை உணர வேணும். மீட்கப்பட்ட பிள்ளைகள் அறிந்து கொள்ள வேணும் என்பதே என்னுடைய அங்கலாய்ப்பாய் இருக்கிறது. இஸ்ரேல் மக்களை 40 வருஷம், வேதம் சொல்லுகிறது 40 வருஷம், உபாகமத்தின் புஸ்தகம் 1 அதிகாரத்திலே மோசே சொல்லுகிறார், 40 வருஷம் நீங்க எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாள்ல இருந்து 40 வருஷம் வரைக்கும் இன்னைக்கு வரைக்கும் ஆண்டவர் உங்களை சுமந்து கொண்டு வந்தார். என்னது சுமந்து கொண்டு வந்தாரா? ஏறக்குறைய 30-40 லட்சம் பேர் இருக்காங்க. இப்போ நம்ம எப்படி புரிஞ்சுப்போம், சுமந்து கொண்டு வந்தார்னா 2 விதத்தில் தான் சுமக்க முடியும் இல்லையா? ஒன்று தோல் மேலே வச்சு சுமக்கணும், இல்லை இடுப்பில் வச்சு சுமக்கணும். 40 வருஷம் சுமந்தாரா? 40 லட்சம் பேர் எப்படி இடுப்பில் வச்சாரா? 40 லட்சம் பேரை ஷோல்டர் மேலே வச்சாரா, தோல் மேலே வச்சாரா? இல்லை மோசே விளக்குகிறார் எப்படி சுமந்து கொண்டு வந்தாரா.
அந்த வார்த்தையின்படி நம்ம என்ன நினைச்சுக்கிறோம், தோல் மேலே வச்சாதான் சுமக்கிறது, இடுப்பு மேலே வச்சாதான் சுமக்கிறது. இல்லை, மோசே சொல்கிறாரு, வனாந்திரத்தில் 40 வருஷம் ட்ராவல் பண்ணீங்க, அது எப்படிப்பட்ட ட்ராவல் தெரியுமா? சாதாரணமான ஒரு ட்ராவல் அல்ல. போன வாரம் பிரதரோடு பேசும்போது அவர் சொன்னார், வனாந்திர ட்ராவல் ரொம்ப மோசமானதுன்னா, ரொம்ப கிரிட்டிக்கலான ஒரு ட்ராவல் அது. திடீர்னு பூச்சிங்கெல்லாம் வருமா, குழிகள்லாம் வருமா, அபாயங்கரமான ஒரு பாதை அது. ஆனால் அந்த பாதையில் நீ அழிந்து போகாமல் உன்னை சேஃபாக கொண்டு வந்தாரு, அதுதான் சுமப்பது. 40 வருஷம் நீ வேலை செய்யலை, 40 வருஷம் நீ சம்பாதிக்கலை, 40 வருஷம் நீ விவசாயம் பண்ணல, 40 வருஷம் நீ விதைக்கலை அறுக்கலை, ஆனால் 40 வருஷம் உனக்கு பசியே இல்லை. பசியே இல்லாத அளவுக்கு அவர் திருப்தியை உன்னை போஷித்தாரு, அதுதான் சுமந்தது. உனக்கு ஒரு வியாதி வரல, நோய் வரல. இஸ்ரவேல் கோத்திரத்தில் டிராவல் பண்ணதில் ஒருத்தம் கூட பலவீனமாக இருந்ததே இல்லை. டாக்டர் கிடையாது, மருந்து கிடையாது, மாத்திரை கிடையாது, வஸ்திரம் தேவைப்படலை, செப்பல் தேவைப்படலை, எல்லாமே பூர்த்தியாய் அவர்களுக்கு நிறைவாக இருந்தது. பகலில் மேக ஸ்தம்பமாகவும் ஏசி போட்ட மாதிரி, ஏசி போட்டு கொடுத்தார் 40 லட்சம் பேருக்கு. இரவில் அக்னி ஸ்தம்பமாக வனாந்தரத்தில் இருக்கக்கூடிய குளிர் சூழ்நிலையில் இரவிலே ஹீட்டர் போட்டு கொடுத்துருக்கார். என்னென்ன செய்யணும் எல்லாத்தையும் செஞ்சு கொடுத்தார். இப்போ நம்ம என்ன நினைக்கிறோம்னா, சுமந்து கொண்டு வந்தார்னா இடுப்பில் வச்சாதான், தோளில் வச்சாதான், இல்லை. இது எல்லாமே எதை காண்பிக்கிறது? அவர் சுமந்ததை தான் காட்டுகிறது. அதை தான் நான் சொல்கிறேன், இந்த மாதம் உன் தேவை சந்திக்கப்பட உன் கையில் ஒரு பெரிய தொகை இல்லாமல் இருக்கலாம், ஆனால் உன் தேவைகளை சந்திக்கப்படுவதற்கு தேவன் இன்னைக்கும் வேலை செய்து கொண்டிருக்கிறார். அவர் எப்படி வேணாலும் காரியத்தை உனக்காக செய்து கொடுப்பதற்கு ஆயிரம் ஆயிரமான வழிகளை வைத்திருக்கிறார் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். ஒரு தேவ பிள்ளை தன் வாழ்விலே இடறி போயிட்டான், விழுந்து போயிட்டான், சிக்கப்பட்டுட்டான், நொந்து போயிட்டான், 1000 உறவுகள் கைவிடும், ஆண்டவர் மட்டும் கையே விட்டுற மாட்டார் என்ற அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கை மீட்கப்பட்ட தேவ பிள்ளைகளுக்கு இருக்க வேணும். ஆதாம் தப்பு பண்ணிட்டான், ஏவாள் கனியை பறிச்சிட்டா, சாப்பிட்டாங்க, விழுந்து போயிட்டாங்க, தேவன் சும்மா வேடிக்கை பார்த்துட்டு இருந்தார் நீங்க நினைக்கிறீங்களா? அந்த நேரத்தில் அவர்களுக்கு இருந்த மிகப்பெரிய பிரச்சனை என்ன பிரச்சனை? நிர்வாண பிரச்சனை. ஒளிந்து கொள்ளுகிறார்கள், தன்னை தன்னை பார்த்துக்கொள். ஆதாம் ஏவாளை பார்க்க முடியல, ஏவாள் ஆதாமை பார்க்க முடியல, ரெண்டு பேரும் சேர்ந்து தேவனை பார்க்க முடியல, மரத்துக்கு பின்பதாக நின்று மறைந்து கொள்ளுகிறார்கள். உனக்கு என்ன பிரச்சனை? நிர்வாணம் தானே பிரச்சனை. ஆண்டவர் என்ன பண்ணாரு? அவர் ஒரு டெய்லராகவே ஆயிட்டாருங்க. மிருகத்தை தோலை எடுத்து அழகாக ஸ்டிச் பண்ணி ட்ரெஸ்ஸை போட்டு விடுறாருங்க. எவ்வளவு அற்புதமான தேவன் இவர். ஒரு மனிதன் சிக்கப்பட்டிருக்கிறான், விழுந்து போனான், குற்ற உணர்வில் பாதிக்கப்பட்டிருக்கிறான், அங்கே கூட அவர் வந்து வேலை பார்க்குறாரு. சாத்ராக் மேஷாக் ஆபேத்னேகோ தூக்கி நெருப்பில் போட்டுடுறாங்க, இவர் வந்து வேலை பார்க்குறாரு. 3 பேர் தானே நாங்கள் போட்டோம், 4வது நபராய் வந்து அங்கே அசைவாடுகிறார், கிரியை செய்கிறார். அப்போ நான் தெளிவாக நான் சொல்கிறேன், உங்கள் லைஃப்பில் உங்களுக்கு உதவ, உங்கள் தேவையை சந்திக்க, உங்களை காக்க, உங்களை மீட்க, உங்களை சுமக்க அவர் ஒரு நாளும் தயக்கம் காண்பிப்பதே இல்லை. அவர் தீவிரமாய் உங்களுக்காக வேலை செய்து கொண்டே இருக்கிறார். ஏன் தெரியுமா அவர் வேலை செய்யறது உங்களுக்கு தெரியலன்னா, நீங்க ஒரு பிளான் போட்டு வச்சிருக்கீங்க, நீங்க ஒரு திட்டத்தை போட்டு வச்சிருக்கீங்க, நீங்க ஒரு விஷயங்கள் அபிலாஷங்களை நீங்க வச்சிட்டு இருக்கீங்க, இப்படி செஞ்சாதான் அவரு கிரியை செய்வதா நான் புரிஞ்சு கொள்வேன்னு கிடையாதுங்க. நீங்க விரும்புற மாதிரி சில காரியங்கள் அமையாமல் இருக்கின்றபடியினால் அவர் கிரியை செய்யலன்னு தப்பா புரிஞ்சுக்காதீங்க. அவர் கிரியை செய்து கொண்டே தான் இருக்கிறார், அவர் வேலை பார்த்துக்கிட்டே தான் இருக்கிறார். இந்த நாட்களை நான் சொல்கிறேன், நீங்கள் வீட்டில் சும்மா இருக்கலாம், ஆனால் உங்கள் வீட்டுக்குள்ளே வந்து எதை எதெல்லாம் கொண்டு வந்து கொடுக்கணும்னு சொல்லி அவர் உங்களுக்காக செயல்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறார், செய்து கொண்டே இருக்கிறார். அவர் கிரியை செய்கிற ஒரு தேவனாக இருந்து கொண்டே தான் இருக்கிறார். இதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இந்த காலையில் சந்தோஷம் அடையுங்கள், மகிழ்ச்சி அடையுங்கள், கம்பீரம் அடையுங்கள். ஒரு தேவன் எனக்காக, என் குடும்பத்துக்காக, என் தேசத்துக்காக அவர் கிரியை செய்து கொண்டே தான் இருக்கிறார். நாம் விரும்பின மாதிரி ஒரு கிரியை அவர் செய்யாமல் இருக்கலாம், ஆனால் என் தேவையை சந்திக்கக்கூடிய அளவுக்கு அவர் கிரியை செய்து கொண்டே தான் இருக்கின்றார். இன்றைக்கு உங்கள் வீட்டை பாருங்கள், உங்கள் வாழ்க்கையை பாருங்கள், உங்களுடைய வாழ்வில் சூழ்ந்திருக்கக்கூடிய காரியங்களை பாருங்கள். நீங்கள் விரும்பின அநேக விஷயங்கள் உங்கள் வாழ்வில் இல்லைத்தான், ஆனால் உங்களுக்கு எதெல்லாம் தேவையோ அது எல்லாமே ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருக்கார். உங்களை பாருங்களேன், உங்கள் வீட்டை பாருங்களேன், உங்களை சூழ்ந்த காரியங்களை பாருங்களேன்.
நிறைய விஷயம் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி விரும்பின மாதிரி இருக்கா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா கேள்விக்குறி தான். ஆனால் உங்களுக்கு தேவையானதெல்லாம் இருக்கான்னு ஒரு க்வெஸ்சன் வச்சு பாருங்க, ஆன்சர் என்னன்னு வரும், என் தேவையெல்லாம் கர்த்தர் சந்தித்திருக்கிறார், எனக்கு தேவையானதெல்லாம் தேவன் கொடுத்திருக்கிறார், எனக்கு அவசியமானதெல்லாம் தேவன் கொடுத்திருக்கிறார் என்ற ஒரு ஆழமான புரிதல் வந்துவிட்டால் நீங்கள் சொல்வீங்க, தேவன் எனக்காக வேலை செஞ்சுக்கிட்டே தான் இருக்கிறார், கிரியை செஞ்சுக்கிட்டே தான் இருக்கிறார், அவர் எனக்காக காரியங்களை நடப்பித்து கொண்டே தான் இருக்கிறார். யோபு பாருங்க, நம்மளை மாதிரி தான் போல, பொறுமையாக இருந்தாலும் சில நேரத்தில் நண்பர்கள் வந்து உசுப்பேத்தி விடுறாங்க, நீ சரியில்லை, நீ ரொம்ப மோசம், அதனால்தான் உனக்கு இவ்வளோ கஷ்டம், அதனால்தான் உனக்கு இவ்வளோ ஒரு பெரிய பாடு, அதனால தான் உனக்கு இவ்வளோ பெரிய போராட்டம், அதனால தான் உனக்கு இவ்வளோ பெரிய உபத்திரம். இன்னைக்கு கூட நிறைய பேர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க, ஏன் திருமான் சபையெல்லாம் மூடப்பட்டிருக்கு, ஏன் திருமான் கொரோனா பாதிப்பு, எவனும் தெரியல, எல்லாம் அயோக்கிய பசங்க, திருட்டு பசங்க, அதனால தான் இப்படிப்பட்ட ஒரு பாதிப்பு வந்துருச்சு. யோபுக்கு அப்படி தான் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க நண்பர்கள்லாம், நீ என்ன தப்பு தண்டம் பண்ணியோ, இன்னி என்ன மோசமான ஆளோ. ஆனால் வேதம் சொல்லுகிறது, யோபு எப்படிப்பட்டவனாக இருந்தான், அவன் நீதிமான், சன்மார்க்கன், தேவனுக்கு பயப்படுறவன், தீமை விட்டு விலகிறவன், கர்த்தரை சாட்சி கொடுக்கிறார், பிசாசு சாட்சி கொடுக்கிறான், ஆனால் கூட இருக்கிற நண்பர்கள் சாட்சி கொடுக்க மாட்டாங்க, தப்பு தப்பாக தான் அவனை பற்றி பேசிக்கிட்டு இருக்காங்க, மனைவி சாட்சி கொடுக்க மாட்டா கூட இருந்தவ, நீ தேவனை நம்பி நம்பி என்ன பெருசாக நீ லைஃப்பில் சாதிச்சிட்ட, வாழ்ந்துட்ட, தேவனை தூஷி, ஜீவனை விட்டு செத்து தோலை, எதுக்கு நீ உயிரோடு கூட இருக்கிற, இப்படிலாம் அவன் பேசிக்கிட்டு இருக்கான். இப்போ இப்படிப்பட்ட தூஷணமான வார்த்தைகள் வரும்பொழுது இப்போ யோபுவுக்கே சந்தேகம் வந்துருச்சு, என்னன்னா கர்த்தர் கூட இருக்கிறாரோ இல்லையோ, அவர் எங்க இருக்காருப்பா, இன்னி கூட நிறைய பேர் கேட்டுட்டு இருக்காங்க, நாங்களும் ஜோம் பண்றோம், ஆண்டவர் எங்கப்பா இருக்கிறாரு, இவருக்கும் பாருங்க அப்படிப்பட்ட சந்தேகங்கள்லாம் வந்துருச்சு. வாசிக்க கேட்போம், யோபுவின் புஸ்தகம் 23 அதிகாரம் 1, 2, 3, 4 வசனங்களை வாசிக்க கேட்போம். யோபு பிரதியுத்தரமாக, இன்றைய தினமும் என் அங்கலாய்ப்பு முரண்டுத்தனமாக எண்ணப்படுகிறது, என் தவிப்பை பார்க்கிலும் என் வாதை கடினமானது, நான் அவரை எங்கே கண்டு சந்திக்கலாம் என்பதை அறிந்தால் நலமாயிருக்கும், அப்பொழுது நான் அவர் ஆசனத்துக்கு முன்பாக வந்து சேர்ந்து என் நியாயத்தை அவருக்கு முன்பாக வரிசையாய் வைத்து காரியத்தை ரூபிக்கும் வார்த்தைகளால் என் வாயை நிரப்புவேன். யோபு சொல்றாரு, 2 யோபு சொல்றாரு, யோபு 23:2 என்ன சொல்றாரு, இன்றைய தினம் அங்கலாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்கு, நான் ரொம்ப பாதிக்கப்படுறேன், ரொம்ப கஷ்டமாக இருக்கு எனக்கு, சந்தர்ப்பங்கள்லாம் ரொம்ப எனக்கு சாதகமாக இல்லை, நான் ரொம்ப வேதனைப்படுறேன், தவிப்பு அதிகமாக இருக்குது, வாதை கடினமாக இருக்குது. 3 அவர் சொல்கிறாரு, நான் அவர் எங்கே கண்டு, நான் சொல்கிறாருன்னா அவர் எங்கே இருக்காரு தெரிலப்பா, நானும் சுற்றி பார்க்குறேன், நானும் ஜோம் பண்ணி பார்க்குறேன், நானும் தேடி பார்க்குறேன், எங்கே தேடுவேன், அவள் எங்க இருக்காரன்னு தெரியலையே, என்னென்னமோ நடந்துகிட்டு இருக்கு வாழ்க்கையில், இன்னைக்கு கூட நிறைய பேர் சொல்றாங்க, என்னென்னமோ நடக்குது ஐயா, ஒண்ணுமே புரியல உலகத்துல, என்னென்னமோ நடந்துகிட்டு இருக்கு, எதுக்காக நடக்குதுன்னு ஒண்ணு விளங்கல, நிறைய பேருக்கு ஒண்ணுமே புரியல, ஒண்ணுமே விளங்கல, அவர் அப்படிதான் சொல்லிட்டு இருக்காரு, என்ன பண்றது எனக்கு தெரியல, நான் இப்ப அவரை பார்த்தா கொஞ்சம் நல்லா இருக்கும், அவர்கிட்ட கொஞ்சம் பேசினா கொஞ்சம் நல்லா இருக்கும், சில கேள்விகள்லாம் கேட்டால் கொஞ்சம் நல்லா இருக்கும்ன்ற மாதிரியே யோசிக்கிறார் பாருங்க. ஆண்டவர் எங்கே இருக்கிறார் என்று எனக்கு தெரியவில்லை என்று அங்கலாய்க்கிறார். இன்னைக்கும் பல நேரத்தில் வாழ்வில் எதிர்பாராத சில சந்தர்ப்பங்கள், சூழல்கள், பாதைகள் நாம் கடந்து செல்லும் பொழுது அப்படிப்பட்ட கேள்விகள் எழும்போ, எங்கே இருக்கிறார் ஆண்டவர். தொடர்ந்து வாசிக்க கேட்போம், அதே அதிகாரம் யோபு 23:8-9. இதோ நான் முன்னாக போனாலும், அவர் இல்லை, பின்னாக போனாலும், அவரை காணேன், அங்கே நான் அவரை பார்க்க முடியல, இடதுபுறத்தில் அவர் கிரியை செய்தும் அப்படின்னா என்ன அர்த்தம், நாம் பார்க்கல ஆனால் அவர் கிரியை செய்து கொண்டேதான் இருக்கிறாரு, அவர் வேலை செஞ்சுக்கிட்டே தான் இருக்கிறாரு, எனக்காக அவர் கிரியை செய்கிறார், வேலை செய்கிறார், வேலை செய்து வந்தும் கிரியை செய்து வந்தும் அவரை காணேன், நான் அவரை பார்க்கல, வலது புறத்திலும் நான் அவரை காணாதபடிக்கு ஒளித்திருக்கிறார். போட்டார் பாருங்க, ஒரு போடு,
ஆண்டவர் என்ன பண்றாராம் கண்ணாமூச்சி விளையாட்டு விளையாடுறாரு ஆண்டவர் சின்ன வயசுல விளையாடி இருப்பீங்களே ஒருத்தர் போய் ஒளிஞ்சுப்பாங்க எல்லாரும் போய் ஒளிஞ்சுப்பாங்க ஒருத்தர் போய் தேடுவாங்க தேடு 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 தேடுவாங்க அது மாதிரி தான் இருக்குது வாழ்க்கை நானும் தேடி தேடி பார்க்குற எங்கே போய் ஒளிஞ்சிக்கிட்டாருன்னு தெரிலன்ற மாதிரி தான் யோசிச்சுக்கிட்டு இருக்கோம் யூகிச்சுட்டு இருக்கோம் நாம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் பார்த்து பார்த்து வாழணும்னு நம்ம எதிர்பார்க்குறோம் ஆனால் தேவன் நீங்களும் நானும் பார்த்து பார்த்தல்ல விசுவாசித்து 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 வாழ வேண்டும் என்ற தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கக்கூடியவராக இருக்கிறார் ஆகவேதான் வேதம் சொல்லுகிறது நீங்களும் நானும் தரிசித்து அல்ல நீங்களும் நானும் விசுவாசித்து நடக்கும்படிக்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம் நாம் தரிசித்து வாழும்படிக்கு அழைக்கப்படவில்லை விசுவாசித்து வாழும்படிக்கு நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் இன்னைக்கு பெரிய சோர்ஸ் இல்லை இன்னைக்கு ஒரு பெரிய பெஸ்ட்டை பார்க்க முடியல இன்னைக்கு ஒரு சிறந்த மேன்மைகளை என் கண்ணால் காண முடியலன்னு சொன்னால் துவண்டு போயிடக்கூடாது நான் பார்ப்பேன் நான் பெற்றுக்கொள்வேன் நான் அனுபவிப்பேன் என்ற ஒரு ஆழமான விசுவாசம் வேண்டும் ஏன் விசுவாசம் வேண்டும்னா அவர் கிரியை செய்து கொண்டிருக்கிறார் அவர் வேலை செய்து கொண்டிருக்கிறார் அவர் காரியங்களை நடப்பித்துக் கொண்டிருக்கிறார் ஆண்டவர் நீங்க பார்க்குற மாதிரி ஒரு விஷயத்தை செய்யாம இருக்கலாம் ஆனா கர்த்தர் உங்கள் தேவைக்கான அத்தனை விஷயங்களும் செய்து முடிக்கக்கூடியவராகவே தேவன் இருக்கின்றார் இன்னைக்கு யோசித்து பாருங்க பெருசாக ஒன்றுமே இல்லை நீங்கள் யோசிச்சுட்டு இருக்கீங்க ஆனால் நீங்கள் உசுரோடு இருக்கிறது எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுங்களா இன்னைக்கு நீங்கள் ஜீவனோடு இருக்கிறது எவ்வளோ பெரிய காரியம் தெரியுமா உச்சந்தலை முதல் உள்ளம் பாதம் வரைக்கும் பழுது இல்லாமல் வியாதி இல்லாமல் வாதம் இல்லாமல் வருத்தம் இல்லாமல் முழு குடும்பமாக உங்கள் வீட்டில் நீங்கள் குதூகலமாக இருக்கிறீங்களே இது எவ்வளோ பெரிய அற்புதம் தெரியுமா இவ்வளவு சிறப்பாக நீங்கள் இருக்கிறதுக்கு காரணமே தேவன் கிரியை செய்கிறதுனால தான் அதுவும் நமக்கு விளங்காம இன்னும் முறுமுறுப்போட தான் புலம்பிக்கிட்டு இருக்கோம் என்ன பண்றதுன்னு தெரியலையே வேலை போச்சே வருமானம் போச்சே சாப்பாடுக்கு என்ன நான் பண்ண போறேன் அதை பத்தி உங்களுக்கு கஷ்டம் அதை பத்தி உங்களுக்கு கவலையே தேவையில்லை சில பேர்லாம் நீங்க பாத்தீங்கன்னா என் வீடு கூட பரவாயில்ல பக்கத்து வீடு தான் மோசம் அவங்க வீடு கூட பரவாயில்ல இக்கத்து வீடு தான் மோசம் இவங்க கூட பரவாயில்ல அக்கத்து வீடு தான் மோசம் எக்கத்து வீடா இருந்தாலும் ஆண்டவர் அத்தனை பேருடைய தேவையை சந்திப்பதற்கு அவர் போதுமானவரா இருக்கிறார் சேர்த்து வைக்காத சம்பாதிக்காத அறுவடை செய்யாத காக்கை குருவிகளை கூட போஷிக்கிற ஒரு ஆண்டவர் தமது சாலின்படி படைக்கப்பட்ட ஒரு மனுஷனை விட்டு விடுவார் என்று நீங்கள் எண்ணி விடுகிறீர்களா அவர் கைவிடுகிற தேவன் அல்ல பிறப்பிக்க செய்தது அவருடைய செயலாயிருக்குமே ஆனால் காப்பதும் அவருடைய செயலாயிருக்கின்றதே ஆனால் நீங்க அவரை தேடுறீங்க பார்க்க முடியல பார்க்க முடியலன்றதுனால என்ன ஒரு தீர்மானத்துக்குள்ள வந்துடுறோம்னா ஆண்டவர் நம்ம கூட இல்லை போல இருக்கு சில நேரத்தில் பல இழப்புகள் தவிப்புகள் சில நேரத்தில் பிடிச்ச மாதிரி காரியங்கள் நடக்கலைன்றதுனால நம்மனா யோசிச்சிடறோம்னா கர்த்தர் நம்ம மேலே பிரியமா இல்லை போல இருக்கு கர்த்தர் நம்ம கூடவே இல்லை போல இருக்கு கர்த்தர் நம்ம வீட்டிலே இல்லைன்ற மாதிரி தான் நிறைய பேர் தப்பு கணக்கு நீங்கள் போட்டுக்கிறீங்க இங்கே யோபும் அப்படி தான் ஒரு தவறான புரிதலுக்குள் வந்து விட்டார் ஏன் தவறான புரிதலுக்குள் வந்துட்டார்னா என் பிள்ளைங்களாம் செத்து போயிட்டாங்களே கர்த்தர் கூட இருந்தா செத்து போயிருப்பாங்களா அப்ப செத்து போயிட்டாங்களே அதுவே காண்பிக்கிறது என்னன்னு கர்த்தரையும் கூட இல்லை அதுதான் சொல்றாரு தேடுறேன் காணும் அவர் இல்லை என் கூட இல்லை மனைவி போயிட்டாலே வீடு அழிஞ்சு போயிடுச்சே நல்ல பேர் போச்சு புகழ் போச்சு ஆஸ்திகள் போச்சு செல்வங்கள் போச்சு எல்லாமே போயிட்டதுனால இவர் ஒரு முடிவுக்கு வந்துட்டார் என்னன்னா கர்த்தர் கூட இல்லை இன்னைக்கு கூட பல பேர் தவறாய் புரிந்து கொள்ளக்கூடிய விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா நான் சில விஷயங்களை இழந்துட்டேனே பல மேன்மைகளை இழந்துட்டேன் பல வாய்ப்புகள் இழந்துட்டேன் தருணங்களை இழந்துட்டேன் பல உச்சிதங்களை நான் இழந்துட்டதுனால என்ன தீர்மானிச்சிட்டாங்கன்னா கர்த்தர் என் கூட இல்லை ஏனால் வேதம் சொல்றதுல நிறைய பேர் இப்படி கூட விளக்கம் சொல்லுவாங்க வேதம் சொல்றதுல கர்த்தர் தாவீதோடு கூட இருந்தபடியால் அவன் காப்பாற்றப்பட்டான் கர்த்தர் அவனை மேன்மையாக உயர்த்தினார் கோலியாத்தை வென்றான் கர்த்தர் யோசிப்போடு கூட இருந்தபடியால் அவன் காரிய சுத்தியுள்ளவனா இருந்தான் பஞ்ச காலத்திலையும் தேசத்துக்கே சாப்பாடு போட்டான் இப்படி கர்த்தர் ஒவ்வொரு மனுஷன் கூட இருந்தா எவ்வளவு பெரிய பிளஸிங்ஸ் எல்லாம் இருக்குன்னு பைபிள் எழுதப்பட்டிருக்கு அப்போ ஒரு மனுஷனோட ஆண்டவர் இருந்தார்னா அவன் பிளஸிங்ஸ் தானே இருக்கணும் ஆனா என் லைஃப்ல பிளஸிங்ஸ் இல்லையே ஆகவே ஆண்டவர் என் கூட இல்லைன்னு தவறான கணக்கு போடக்கூடியவர்கள் ஏராளமா இருக்கக்கூடிய நபர்கள் மத்தியில் யோபுவே ஒரு சிறந்த பாடமாக நமக்கு அமைகிறார் என்ன பாடம் என்ன பாடம் அமைகிறாரு உன் வாழ்க்கையில இனி எதை இழந்தாலும் எப்படிப்பட்ட தவிப்புகள் தனிமைகள் உன் வாழ்வில் வந்தாலும்
நீ தப்பு கணக்கு போட்றத ஆண்டவர் உன்னை விட்டு போயிட்டாருன்னு அவர் உன்னை விட்டு விலகவும் இல்லை, உன்னை கைவிடவும் இல்லை. ஆசீர்வாதமான சூழ்நிலையிலையும் ஆண்டவரும் கூட தான் இருக்கிறாரு. ஆசீர்வாதங்கள் தாமதமாக்கப்படக்கூடிய சூழ்நிலையிலையும் ஆண்டவர் உன் கூட தான் இருக்கிறாரு என்ற தரமான புரிதல் உங்களுக்கு உண்டாக வேணும். ஆண்டவர் கூட இருந்தால் எல்லாம் நல்லா தானே இருக்கணும், ஆனால் நல்லா இல்லையே, ஆகவே ஆண்டவர் என் கூடவே இல்லை அப்படி நீங்கள் சொல்லிவிடவே முடியாது. ஏன்னா யோபுவின் சூழ்நிலை எதுவுமே நல்லா இல்லை, ஆனால் யோபு சொல்லுகிறார் அவர் கிரியை செய்து வந்தும் இதே அதிகாரத்தில் தான் சொல்லுகிறார் எனக்கு குறித்ததை அவர் நிறைவேற்றுவார். சீஷர்கள்லாம் படகுல போயிட்டு இருக்காங்க, பெரிய புயல் வந்துருச்சு. வெளியே புயல், உள்ளே பயம். வெளியே கொந்தளிப்பு, உள்ளே நடுக்கம். வெளியே சூறாவளி, உள்ள மனசு சுருங்கி போகுது, கதறாங்க, கத்துறாங்க. யோசித்து பாருங்களேன், புயல், கொந்தளிப்பு, பயம், பதற்றம், நடுக்கம், அங்கேயும் ஆண்டவர் தூங்கிட்டு தான் இருக்கிறாரு, கூட தான் இருக்கிறாரு, கூட தாங்க இருக்கிறாரு. புயல் வந்து விட்டபடினால் இயேசு கிறிஸ்து படகை விட்டு ஓடி போகவில்லை. உன் வீட்டில், உன் வாழ்க்கையில், உன் சந்தர்ப்பத்தில், உன் சூழ்நிலையில் சில பிரச்சனைகள் வந்தபடினால ஆண்டவர் உன்னை விட்டு ஓடி போய்விட்டார் என்று தப்பு கணக்கு போடாதீர்கள். ஒருவேளை அவர் தூங்கிக்கிட்டு இருக்கலாம், பேசாம இருக்கலாம், அமைதியாக இருக்கிற மாதிரி உங்களுக்கு தெரியலாம், ஆனால் உங்கள் கூட தானே அவர் இருக்காரு. உங்களை விட்டு போயிடலையே, உங்கள் வீட்டில் தானே இருக்கிறாரு, உங்கள் வாழ்க்கையில் தானே இருக்கிறாரு, உங்கள் கூட தானே இருக்கிறாரு. பல மனிதனுடைய பெரிய சந்தேகம் என்னவென்றால் என் லைஃப்ல எல்லாம் தப்பு தப்பா நடக்குது, தப்பு தப்பா போயிட்டு இருக்க, கர்த்தர் என் கூட இருக்கிறாரா என்ற கேள்விக்கு பதிலாகத்தான் இயேசு கிறிஸ்து உலகத்திலே மனு அவதாரம் எடுத்து பிறந்தார். பிறந்தவருக்கு வைக்கப்பட்ட பெயர் தான் இம்மானுவேல். இம்மானுவேல் என்றால் தேவன் நம்மோடு கூடவே இருக்கிறார். எந்த சந்தர்ப்பம், எந்த சூழ்நிலை வந்தாலும் தேவன் உங்களோடு கூட தான் இருக்கிறார். கப்பல்ல பாருங்க, பொதுவா உங்களுக்கு தெரியும் புயல் வரும்பொழுது, கொந்தளிப்பு வரும்பொழுது, காற்று வரும்பொழுது படகில் இருக்கக்கூடிய பல சரக்கு பொருட்களை வெளியே தூக்கி வீசி எறிவார்கள். நமக்கு தெரிந்த ஒரு விஷயம். அப்போ ஒரு புயல் வரும்பொழுது இழப்புகள் வருகிறது. படகில் இருந்து பல பொருட்கள் இழக்குகிறார்கள், பல அத்தியாவசியமான உடைமைகளை இழக்குகிறார்கள். அதே போல நான் சொல்றேன், உங்க லைஃப்ல சில சோதனைகள், பிரச்சனைகள் வரும் பொழுது பல இழப்புகள் வரலாம். நான் சொல்லுகிறேன், படகிலிருந்து பல பொருட்கள் இழக்கப்பட்டாலும் அவர்கள் கர்த்தரை இழக்கவே இல்லை. உன் லைஃப்ல நீ எதை இழந்தாலும் சரி, ஆண்டவரை நீ இழக்கவே இல்லை, இயேசுவை நீ இழக்கவே இல்லை. யோபு வாழ்க்கையில் எவ்வளவு இழப்புகள் வந்தாலும் யோபு ஆண்டவரை இழக்கவே இல்லை. தேவனை இழக்காதபடியினால் நீ எதையெல்லாம் இழந்தாயோ அதெல்லாம் ரெண்டு மடங்கா பெற்றுக்கொள்வாய். அதுதான் கர்த்தருடைய செயலின் முடிவு. இது போயிடுச்சியா, பணம் போயிடுச்சியா, எல்லாம் சேமிச்சு வச்சோம். சில பேர் தான் சொல்றது, சேமிச்சு வச்சோம், இந்த மாசம், ஒரு மாசம், ஒன்றரை மாசம் வேலையே இல்லை, சேமிப்பெல்லாம் போயிடுச்சியா. நீ எதை இழந்தாலும் ஆண்டவரை நீ இழக்கல. நீ சேமிப்பை இழந்திருக்கலாம், வாய்ப்பை இழந்திருக்கலாம், தருணங்களை இழந்திருக்கலாம், என்ன வேணா சொல்லுங்க, நீங்க எத்த வேணாலும் நீங்க இழந்தாலும் ஆண்டவரை நீங்க இழக்கவே இல்லைங்க. அவரை நீங்க இழக்காததுனால எத்தனை விஷயங்களை நீங்க இழந்தாலும் அத்தனை விஷயங்களையும் ரெண்டு மடங்காய் பெற்றுக்கொள்வீர்கள். அதுதான் கர்த்தருடைய செயலின் முடிவு. அதை நம்ம இங்க வாசிக்கிறோம். ஒரு புயல், ஒரு போராட்டம் அப்படி வந்த உடனே ஆண்டவர் கூடவே இல்லைன்னு மற்றவர்கள் சொன்னாலும் நம்பிராதீங்க. பார்க்கவே முடியலன்றதுனாலையும் அவர் இல்லைன்னு தப்பு கணக்கு போட்டுறாதீங்க. அவர் கிரியை செய்து கொண்டே தான் இருக்கிறார். அவர் நீங்கள் இழக்கவே முடியாது. ஏன்னா அவர் இம்மானுவேல். அவர் பிறந்ததே உங்களோட வாழ்வதற்காகத்தான். உயிரோடு உயிராய், மூச்சோடு மூச்சாய், சுவாசத்தோடு சுவாசமாய், ரத்தத்தோடு ரத்தமாய், சதையோடு சதையாய், நரம்போடு நரம்பாய், ஜீவனோடு ஜீவனாய் உங்களோடு எழுந்து இணைக்கப்பட்டிருக்கிறார். இணைந்து விட்டபடியினால் நீங்கள் வாழ்வில் எதை இழந்தாலும் அவரை இழக்க முடியாது. நீங்கள் அவரை இழக்காதபடியினால், அவர் உங்களோடு இருக்கிறபடியினால் நீங்கள் எதையெல்லாம் இழந்தீர்களோ அதையெல்லாம் பெற்றுக்கொள்வீர்கள் என்று நான் சொல்லவில்லை. எதையெல்லாம் இழந்தீர்களோ அதையெல்லாம் நீங்கள் ரெண்டு மடங்காய் பெற்றுக்கொள்வீர்கள். இதை நீங்களால் உங்களால் விசுவாசிக்க கூடுமையானால் நான் சொல்லுகிறேன், வருகிற நாட்களிலே
உங்கள் லைஃப்ல ஒரு மடங்கு வர வேண்டிய ஆசீர்வாதத்தை நீங்க ரெண்டு மடங்கா பெற்றுக்கொள்ள போறீங்க. அதுதான் வாதிக்கப்பட்ட சோதிக்கப்பட்ட பிரச்சனைக்குள்ள சிக்கப்பட்ட ஒரு மனிதனுக்கு தேவன் அருளக்கூடிய ஆசீர்வாதத்தின் செயல். பாருங்க தேவனுடைய செயலின் முடிவு எப்படி இருக்கான். கர்த்தருடைய செயலின் முடிவை குறித்து யோபுவின் புஸ்தகம் சொல்லுகிறது. யோபுவின் புஸ்தகம் 42:12 கடைசி வரைக்கும் வாசிங்க பார்க்கலாம். கர்த்தர் யோபின் முன் நிலைமையை பார்க்கிலும் அவன் பின் நிலைமையை ஆசீர்வதித்தார். 14,000 ஆடுகளும் 6,000 ஒட்டகங்களும் 1,000 ஏர்களும் 1,000 கழுதைகளும் அவனுக்கு உண்டாயின. 7 குமாரரும் 3 குமாரத்திகளும் அவனுக்கு பிறந்தார்கள். மூத்த மகளுக்கு எமீமாள் என்றும் இரண்டாம் மகளுக்கு கெத்சியாள் என்றும் மூன்றாம் மகளுக்கு கேரேனாப்புக் என்றும் பெயரிட்டான். தேசத்தில் எங்கும் யோபின் குமாரத்திகளைப் போல் சௌந்தரியமான பெண்கள் காணப்படவில்லை. அவர்கள் தகப்பன் அவர்கள் சகோதரரின் நடுவிலே அவர்களுக்கு சுதந்திரம் கொடுத்தான். இதற்கு பின்பு யோபு 140 வருஷம் உயிரோடிருந்து 4 தலைமுறையாக தன் பிள்ளைகளையும் தன் பிள்ளைகளுடைய பிள்ளைகளையும் கண்டான். யோபு நெடுநாள் இருந்து பூரண வயது உள்ளவனாய் மரித்தான். அவ்வளவுதான் பிரசங்கம் முடிச்சிட்டேன். கர்த்தருடைய செயலின் முடிவை பாருங்கள் என் அன்பு பிள்ளைகளே. கர்த்தருடைய செயலின் முடிவை பாருங்கள் என் வசனம் சொல்லுது. அவர் மிகுந்த உருக்கம் உள்ளவர், மிகுதியான இரக்கம் உள்ளவர், கிருபை மிகுந்தவர். அவருடைய பேரன்பு உங்களை சூழ்ந்து கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு நாளும் நீங்கள் போய்கொண்டிருக்கிற இந்த பாதையில் குறிப்பிட்டு நான் சொல்லுகிறேன், இந்த நாட்களில் உங்களுக்கு வேண்டியது பயம் அல்ல, இந்த நாட்களில் உங்களுக்கு வேண்டியது அவர் வார்த்தையின் மேல் நீங்கள் வைக்கக்கூடிய விசுவாசம். அப்போ ஒரு பாதிக்கப்பட்ட ஒரு மனுஷன், சோதிக்கப்படுகிற ஒரு மனுஷன், பிரச்சனைகளுக்குள்ளாக சிக்கப்படுகிற மனுஷன், எதிர்பார்க்கவே இப்படிலாம் பிரச்சனை வரும் ஆனால் வந்துருச்சு, அப்படிப்பட்ட பாதையில் ஒரு மனுஷன் சென்று கொண்டிருக்கும் பொழுது அவன் பொறுமையா இருக்கலாம், அவன் பேசாம இருக்கலாம், அவன் அமைதலா இருக்கலாம், என்ன செய்யறதுன்னே தெரியல, பிளான் பண்ணவே முடியலன்னு சொல்லிட்டு கூட அவன் பேசாம உட்கார்ந்து இருக்கலாம். ஆனால் அவனுக்காக ஒரு தேவன் சும்மா இல்லை, அவர் சிறப்பாய் செயல்பட்டு கொண்டே தான் இருக்கின்றார் என்ற தெளிவான அறிதல் நமக்கு வேணும். அந்த தேவன் செயல்படுகிறார் என்பது ஏன் நமக்கு தெரிய மாட்டேங்குதுன்னா, நம்ம ஒரு மாடல் வச்சிருக்கிறோம், நம்ம ஒரு பேட்டர்ன் வச்சிருக்கிறோம், நம்ம ஒரு விஷயங்களை விரும்புகிறோம், நம்ம ஒரு விஷயங்கள் இப்படி தான் நடக்கணும்னு நம்ம யோசிச்சுக்கிட்டு இருக்கோம். அப்படி நடக்காததுனால ஆண்டவர் கிரியை செய்யலைன்னு தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். இல்லை, ஆண்டவருக்கு ஸ்கெட்ச் போட்டு கொடுக்காதீங்க, வழி இந்த வழியில் வந்து செய்யுங்க ஆண்டவரேன்னு. அவருக்கு 1,000 வழி இருக்குங்க. இவங்க மூலமா பண்ணுங்க ஆண்டவரே, அவங்க மூலமா பண்ணுங்க. இல்ல இல்ல, ஆண்டவர் கழுதையை வச்சு கூட காரியத்தை முடிச்சிட்டு போயிடுவாருங்க. ஆண்டவர் கல்லுகளை வைத்து கூட காரியங்களை நிறைவேற்றி முடிக்க வல்லவராயிருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்கெட்ச் போட்டு கொடுக்காதீங்க, இப்படிதான் இப்படி பண்ணாதான் கர்த்தர் செய்யறார் கிடையாது, எப்படி வேணா பண்ணுவார். ஆனா ஒன்னே ஒண்ணு, அவர் எதை வேணாலும் செய்வதற்கு அவர் கிரியை செய்து கொண்டே தான் இருக்கிறாரு. அவருடைய கிரியைகள் முடிந்து போகவே இல்லை. அப்போ பாதிக்கப்பட்ட மனுஷனுடைய லைஃப்ல கர்த்தருடைய செயல் அந்த முடிவு எப்படி இருக்கான், சம்பூர்ணமா இருக்கான். நான் சொல்லுகிறேன், இந்த தனிமைப்படுத்தப்பட்ட இந்த நாட்களினுடைய முடிவு ரொம்ப சம்பூர்ணமா இருக்கோங்க. நான் சொல்றேன், சில பேர் வேலை இல்லை, வருமானம் இல்லை, சம்பாத்தியம் இல்லை, நெருக்கப்பட்டிருக்கோம், பாதிக்கப்பட்டிருக்கோம்லாம் நீங்க சொன்னீங்கன்னா, எந்த அளவுக்கு நீங்க கஷ்டப்பட்டிருக்கீங்களோ உங்களுக்கு நான் ஸ்பெசிஃபை பண்ணி சொல்றேன், ரெட்டத்தனையான பிளஸிங்ஸ் உங்களுக்கு இருக்கு. ஏன்னா கர்த்தர் உங்களுக்காக கிரியை செஞ்சுக்கிட்டே இருக்கிறார். கொந்தளிப்பு இருக்கு, புயல் இருக்குன்றதுனால கர்த்தர் உங்களை விட்டு போயிட்டாருன்னு அர்த்தம் இல்லை. கர்த்தர் உங்க கூட தான், உங்க படகுல தான், உங்க லைஃப் போட்ல தான் அவர் டிராவல் பண்ணிக்கிட்டே இருக்கிறார். அவர் டிராவல் பண்ணிக்கிட்டே இருக்கிறதுனால நீங்க தைரியமா இருக்கலாம், நீங்க நம்பிக்கையோட இருக்கலாம், நீங்க மிகுதியான ஒரு தைரியத்தோடு நம்பிக்கையோட விசுவாசத்தோடு இருக்கலாம். என்னன்னா, அவர் எனக்காக செயல்படுவார்,
கிரியை செய்வார், காரியங்களை செவ்வனை செய்து முடிப்பார். இப்போ கர்த்தருடைய செயல், அந்த செயல் செயல் செய்து அந்த செயலுடைய முடிவு எப்படி இருக்கு? ஒரு மடங்கு ஆசீர்வாதம் அல்ல, இரண்டு மடங்கு ஆசீர்வாதத்தை தேவன் வைத்திருக்கிறார். இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, என் அன்பு விசுவாச மக்களே, தேவன் உங்களுக்காக கிரியை செய்கிற விஷயத்தில் அவர் ஓய்வதே இல்லை. அவர் நேற்றும் இன்றும் என்றென்றும் அவர் நமக்காக கிரியை செய்து கொண்டேதான் இருக்கிறார் என்பதை ஆழமாய் நம்புங்கள். பிரச்சனைகளை ஆராய்வதை நிறுத்திவிட்டு தேவன் உங்களுக்காக கிரியை செய்கிறார் என்ற இந்த வார்த்தையை ஆராய்ந்து பாருங்கள். உங்கள் வாழ்க்கையிலே இப்பொழுது இருக்கக்கூடிய வாதை ஒரு நாளும் உதவி செய்யாது. தேவனுடைய வார்த்தை தான் உதவி செய்யும். இந்த வார்த்தை தான் வாதையை நிறுத்தும். இந்த வார்த்தை தான் வாழ்க்கையை மாற்றி அமைக்கும். அப்போ நீங்க பேசாம இருந்தாலும், நீங்க அமைதியா இருந்தாலும், நீங்க பொறுமையா இருந்தாலும், நீங்க வீட்டில் சும்மா இருந்தாலும், தேவன் சும்மா இல்லைங்க. தேவன் கிரியை செய்து கொண்டே இருக்கிறார். உங்களுக்காக ஒரு காரியத்தை அவர் ஏற்படுத்தி கொண்டே இருக்கிறார். நீங்கள் அறியாததும் எட்டாததுமான காரியங்களை அறிவிக்கிற ஆண்டவர் உங்களுக்காக செயல்படுத்தி காரியங்களை கொண்டு வருவார் என்ற ஆழமான நம்பிக்கையோடு நீங்கள் பொறுமையாக இருங்கள். நிச்சயமாக நீங்கள் வெறுமையாய் போக மாட்டீர்கள். நீங்கள் பரிபூர்ண நன்மைகள் அடைவீர்கள். ஏனென்றால் ஏனை காக்க கர்த்தருண்டு, கர்த்தாய் என்னை காப்பார். ராப்பாகள் கண்ணுறங்காமல் கண்மணி போல காப்பார். நான் சொல்றேன், வீட்டில் இருக்கிற உங்கள் சூழ்நிலையில் சந்தர்ப்பத்தில் நீங்கள் எப்படி இருந்தாலும், எந்த பாதையில் போயிட்டு இருந்தாலும், இந்த ஒரு சின்ன பல்லவி நம்ம பாடி ஜோமணி நம்ம முடிக்க போகிறோம். உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நமது சபையையும் நம்முடைய தேசத்தையும் நம்முடைய சமூகத்தையும் இந்த உலகத்தையும் காப்பாற்றுகிற ஒரு தேவன் இருக்கிறபடியினால், ஏனை காக்க கர்த்தருண்டு, கர்த்தா என்னை காப்பார். ராப்பாகள் கண்ணுறங்காமல் கண்மணி போல காப்பார். ஏனை காக்க கர்த்தருண்டு, கர்த்தா என்னை காப்பார். ராப்பாகள் கண்ணுறங்காமல் கண்மணி போல காப்பார். பகல் நேரம் பறந்திடும் அம்பும் ஒன்றும் செய்ய முடியாதே. பயங்கரத்தாலும் ஒன்றும் செய்ய முடியாதே. சொல்வோமா, பகல் நேரம் பறந்திடும் அம்பும் ஒன்றும் செய்ய முடியாதே. ராஜாமம் பயங்கரத்தாலும் ஒன்றும் செய்ய முடியாதே. இருளில் நடமாடும் கொள்ளை நோயும் ஒன்றும் செய்யாதே. மதியான பாழாக்கும் சங்காரம் ஒன்றும் செய்யாதே. இருளில் நடமாடும் கொள்ளை நோயும் ஒன்றும் செய்யாதே. மதியான பாழாக்கும் சங்காரம் ஒன்றும் செய்யாதே. என்னை காக்க கர்த்தருண்டு, கர்த்தா என்னை காப்பார். காப்பார் ராப்பாகள் கண்ணுறங்காமல் கண்மணி போல காப்பார். என்னை காக்க கர்த்தருண்டு, கர்த்தா என்னை காப்பார். ராப்பாகள் கண்ணுறங்காமல் கண்மணி போல காப்பார். என் கால்கள் கல்லில் இடராமல் தூதர்கள் கொண்டு காப்பார். நான் படுத்து உறங்கினாலும் அவர் கண்ணுறங்காமல் காப்பார். என் கால்கள் கல்லில் இடராமல் தூதர்கள் கொண்டு காப்பார். நான் படுத்து உறங்கினாலும் அவர் கண்ணுறங்காமல் காப்பார். என்னை காக்க கர்த்தருண்டு, கர்த்தா என்னை காப்பார். ராப்பாகள் கண்ணுறங்காமல் கண்மணி போல காப்பார். இவரை அறிந்து கொள்ளுங்கள். உலக செய்திகளை பார்த்து 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 இன்னைக்கு பிஎம் என்ன சொன்னாரு, இன்னைக்கு சிஎம் என்ன சொன்னாரு, இன்னைக்கு ஹெல்த் டிபார்ட்மெண்ட் என்ன சொன்னாங்க, இன்னைக்கு உலக புள்ளி விவரம் என்ன சொன்னது பாருங்க. ஒன்றும் தப்பு கிடையாது, ஆனால் அதை பார்த்து 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 ஒருப்பட்ட பயத்தை ஏற்றிக்காதீங்க. வார்த்தையை பார்த்து பார்த்து நம்பிக்கை ஏற்றிக்கொள்ளுங்கள், விசுவாசத்தை ஏற்றிக்கொள்ளுங்கள். நீங்கள் எந்த பாதையில் தனித்தோ குடும்பமாய் பல சவால்கள் சிக்கல்கள் பிரச்சனை என்ற பாதையில் சென்று கொண்டிருந்தாலும் ஒன்றை மறந்து விடாதிருங்கள், உங்களுக்காக கிரியை செய்கிற ஒரு தேவன் இருக்கிறார்.
உங்களுக்காக வேலை பார்க்குற ஒரு தேவன் இருக்கிறார். உங்களை ஆதரிக்க, அரவணைக்க, தோள் கொடுக்க, துணை நிற்க நபர்களோ குடும்பங்களோ ஏதுக்களோ எந்த நிறுவனமோ இல்லாமல் இருக்கலாம். ஆனால் அகிலத்தையும் படைத்த ஒரு ஆண்டவர் இருக்கிறார் என்ற ஒரு தெளிவு உங்களுக்கு உண்டாகட்டும். ஆழமாய் நம்புங்கள், இப்படித்தான் என்றல்ல, அவர் எப்படி வேண்டுமானாலும் உங்களுக்காக எதை வேணாலும் செய்து முடிக்க வல்லவராய் இருக்கிறார். கர்த்தருடைய செயலின் முடிவை ஆராய்ந்து பாருங்கள். பிரச்சனைகளை ஆராயாமல் கர்த்தர் செய்யக்கூடிய செயலை ஆராய்ந்து பாருங்கள். அவர் இரட்டத்தனையான நன்மைகளை தந்து நம்மை திருப்தியாக்க போதுமானவராக இருக்கிறார். நல்ல கைகளை உயர்த்தி கர்த்தர் ஸ்தோத்திரம் பண்ணலாமா? வாயை திறந்து கர்த்தரை துதிக்கலாமா? இதயபூர்வமாக கர்த்தர் நமக்கு நல்லவராகவே இருக்கிறார் என்ற ஒரு அறிதலோடு புரிதலோடு மனப்பூர்வமான நன்றிகளை ஆண்டவருக்கு செலுத்தி நம் கண்களை மூடி நாம் ஜெபிக்க போகிறோம். எங்கள் அன்பின் பரிசுத்தம் உள்ள பரலோக தகப்பனே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே சமூகத்தில் வருகின்றோம். இந்த ஏப்ரல் மாதத்திலே கடைசி கர்த்தருடைய நாளிலே ஒரு விசேஷித்த ஆராதனையை நீரங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்த இந்த மகா பெரிய உடைய தயவுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். நாங்கள் ஆலயம் இன்னும் கட்டிடத்தில் கூடாவிட்டாலும் கர்த்தருடைய பிள்ளைகளாய் அவரவர்கள் இல்லங்களிலே தேவ பக்தியோடும் தேவநாம மகிமையோடும் உம்மை பாட, புகழ, போற்ற, துதிக்க, ஆராதிக்க, ஸ்தோத்தரிக்க, வசனங்களை தியானிக்க, வார்த்தைகளை ஆராய, தேவ வார்த்தை மூலம் பலப்படுத்தப்பட இந்த நாளிலே நீர் எங்களுக்கு அருகிலேய இந்த நல்ல வாய்ப்புகள் தருணங்களுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இன்றைக்கும் நாங்கள் யோபுவை குறித்து பார்த்தோம். அவனுடைய சவால்கள், பிரச்சனைகள், சோதனைகள், வாதைகள், வருத்தங்கள், துன்பங்கள், தனிமைகள், அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே தேவன் எப்படியெல்லாம் செயல்படக்கூடியவராய் இருந்திருக்கின்றீர், கிரியை செய்கின்றவராய் நீர் இருக்கின்றீர். கர்த்தருடைய செயலின் முடிவை நாங்கள் கண்டோம் அப்பா. அவன் இழந்தது ஒரு மடங்கு தான், ஆனா ரெண்டு மடங்கை திருப்பி கொடுத்து கர்த்தர் எவ்வளவு நல்லவர், எவ்வளவு மிகுந்த உருக்கம் உள்ளவர், இரக்கம் உள்ளவர், தயவுள்ளவர் என்பதை நிரூபணம் செய்தீரப்பா. அந்த தேவனை தான் நாங்கள் இன்னைக்கும் ஆராதிக்கிறோம். அதே தேவன் இன்றைக்கும் ஜீவனோடு கூடவே இருக்கின்றீர், உயிரோடு கூடவே இருக்கின்றீர், இன்றைக்கும் நீர் கிரியை செய்கின்ற தேவனாய் இருக்கின்றீர் என்பதை நாங்கள் நம்புகிறோம், விசுவாசிக்கின்றோம். இந்த வார்த்தையின்படி ஒவ்வொருவருடைய வாழ்வில் நன்மைகள் உண்டாகட்டும் அப்பா. வீட்டிலே இந்த தடை சட்டத்தின் நிமித்தம் எதிர்ப்பான இந்த கொள்ளை நோய் பரவல் என்ற இந்த பாதகமான சூழ்நிலையிலையும் உடைய பிள்ளைகளை காப்பாற்றுகிற தேவனாய் நீர் இருக்கின்றீரப்பா. தேவைகளை சந்திக்கிற தேவனாக இருக்கின்றீரப்பா. எங்களுக்காக செயல்படுகிற தேவனாக இருக்கின்றீரப்பா. இல்லங்களிலே உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தி ஆராதித்து வாழ்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் எல்லையற்ற ரகத்திலே கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. போதுமானவராக இருந்து கர்த்தர் நடத்துவீராக. ஒரு நன்மையும் குறையாத நிறைவுகள் தந்து ஆசீர்வதிப்பீராக. நல்ல எதிர்பார்ப்புகளோடு காத்து கொண்டிருக்கிற அற்புதமான பிள்ளைகளுக்கு நல்ல நல்ல தரமான பதில்களையும் நிறைவுகளையும் சம்பூர்ணங்களையும் ரெண்டு மடங்கு பிளஸ்ஸிங் செய்யும் வாழ்விலே காணும்படி கர்த்தர் செய்வீராக. ராஜா கிருபையும் சமாதானமும் நன்மையும் உடைய பிள்ளைகளோடு கூட இருக்கட்டும் ராஜா. தொடர்ந்து நடத்துவீராக. உடைய உள்ளம் கையில் வரைந்து வைத்து, கண்மலையின் வெடிப்பில் வைத்து, கரத்தால் மூடி எல்லா பொல்லாப்புக்கும் விலக்கி பாதுகாத்துக் கொள்ளும். விசேஷமாய் எங்கள் தேசம் சுகமாகட்டும், எங்கள் ஊர் பட்டணம் பகுதி குணமாகட்டும், எங்கள் முழு உலக தேசத்திலும் ஆரோக்கியம் உண்டாகட்டும், வாதை நின்று போகட்டும், வருத்தங்கள் அகன்று போகட்டும், இயல்பு நிலைமைகள் திரும்பட்டும். அதை நாங்கள் எதிர்பார்க்கிறோம், விரும்புகிறோம், சீக்கிரத்தில் காண்போம் என்று நாங்கள் விசுவாசிக்கின்றோம். கர்த்தர் செயல்படுகின்றீர், செயல்பட்டு கொண்டிருக்கின்றீர், தொடர்ந்து செயல்படுவீராக. நாமத்திற்கு மைமர பண்ணுவீராக. ஆராதனைகளை நீர் எங்களுக்கு மிக நேர்த்தியாக ஆசீர்வாதமாய் அமைத்து கொடுத்த அன்புக்காக நன்றி செலுத்தி சகல மகிமை கணம் துதி ஸ்தோத்திரங்கள் உமக்கு ஏறெடுத்து இயேசு கிறிஸ்துவின் ஆசீர்வதிக்கப்பட்ட நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமீன். சேர்ந்து சொல்வோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே, ஆமீன். நம்முடைய கர்த்தராகிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் நாம் யாவரோடும் கூட கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகை வரும் மட்டும் எப்பொழுதும் என்றென்றைக்கும் நம்மோடு கூடவே இருப்பதாக, ஆமீன். நீங்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், கர்த்தர் உங்களோடு கூடவே இருப்பாராக, ஆமீன்.